आवणमाकल मिन्वयमाकल वरिसेयिल अमयवि मुंबे तन सुवली ஆஸ்திரேலியா மெல்போனில் பணியாற்றும் நண்பர் பிரின்ஸ் அவர்கள் சுவலி ஆரம்ப காலத்திலிருந்தே அதன் செயற்பாட்டில் இயங்கி வருகின்ற நண்பர் பிரின்ஸ் கென்னட் அவர்களை நட்பு தமிழால் அனைவரையும் வரவேற்க அன்போடு அழைக்கிறோம். நன்றி முனைவர் பாப்பா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியன் வகுத்த அமுத மொழி அமிழ்தினும் இனிய மொழி உலகத்தின் முதன் மொழி தரணி போற்றும் நம்மொழி நம் தாய்மொழியை வணங்கி என் வரவேற்புரையை தொடங்குகிறேன். முத்தமிழ் பேணும் தகைசால் முனைவர் முனியப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தங்கள் வரவு நல்வரவாகுக. செல்லும் இடமெல்லாம் தமிழ் நெறியை போற்றி வளர்த்து நாங்கள் சோர்வடையும் பொழுதெல்லாம் எங்களை ஊக்கப்படுத்திய பாரதி கண்ட புதுமை பெண் முனைவர் சுபாஷினி அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தமிழ்நெறி போற்றும் எழுத்தாளர் பல புத்தகங்களை படைத்த ஆசிரியர் மலர்விழி பாஸ்கரன் அவர்களை வரவேற்கிறோம். கேட்டார் பிணிக்கும் வகையில் சொல்மாறி பொழிந்து நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கும் முனைவர் பாப்பா அவர்களை வரவேற்கிறோம். மேலும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் கண்ணன் அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த முயற்சியில் தங்களை இணைத்து கொண்டு சுவலி ஒலி நூல் செயலிக்காக அரிய தமிழ் நூல்களை ஒலிப்பதிவு செய்தளித்த தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் மரபு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் மாணவர்கள் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ் மரபு அறக்கட்டளை துளிர்க்கும் இலையாய் மலரும் பூவாய் கனி தரும் மரமாய் வீழாத வீழ்தாய் தொடரும் விதையாய் பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் சுவலி மேலும் ஒரு மைல்கல் என்பதில் துளியும் ஐயமில்லை. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தமிழை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் முயற்சிதான் சுவலி. உலக அளவில் பறந்து வாழும் தமிழினத்தை குறிப்பாக புத்தகங்கள் வாசிப்பு குறைந்துள்ள இந்த காலகட்டத்தில் தமிழ் நூல்கள் சுவலியின் மூலம் அனைவரையும் சென்றடையும் என்பது திண்ணம். மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருதவியாக இருக்கும் என நம்புகிறோம். தமிழ் நூல்கள் சுவலியின் மூலம் சாகா வரம் பெற்று இருக்கின்றன. சுவலி பலருக்கு உதவ வேண்டும் என வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். கம்பீர குரலில் நிதானமாக கனிவு தமிழால் அனைவரையும் வரவேற்ற
நண்பருக்கு நன்றி. அடுத்ததாக சுவலி மென்பொருள் வெளியீட்டு நிகழ்வின் நோக்கம் பற்றி பேச தமிழ் மரபு அறக்கட்டளையின் நிறுவனர் சுறுசுறுப்பு சுபாஷினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நித்தம் புதிதாக நித்தம் நித்தம் புதிதாக சிந்தித்து செயல்படுவதோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களையும் செயல்பட தூண்டும் அன்னாரை நோக்க உரை ஆற்ற வருமாறு இன் தமிழால் வரவேற்கிறோம். நன்றி டாக்டர் பாப்பா. இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையோடைய பயணத்துல வந்து ஒரு சிறப்பான இடம் பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை தொடங்கப்பட்டதே வந்து தொழில்நுட்பத்தை எப்படி நாம் பயன்படுத்தி தமிழ் வளர்ச்சி, தமிழ் பாதுகாப்பு, தமிழ் ஆவண பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து மையப்படுத்தி தான் இந்த முயற்சி என்பது தொடங்கப்பட்டது. அதுல தொழில்நுட்பத்தின் வேறொரு பரிமாணத்தை பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த திட்டத்தை தமிழ் மரபு அறக்கட்டளை தொடங்கி இருக்கின்றது. இதுல வந்து மிக முக்கியமாக நான் மலர்விழி பாஸ்கரனுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த குழு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே 4 ஆண்டுகள் தொடங்கப்பட்டு செயல்பாடு மெதுவாக படிப்படியாக இந்த நடவடிக்கைகள் வந்து கொண்டிருந்த பொழுதும் ஒரு மிக துரிதமாக இந்த பணியை வந்து ஒரு சீரிய ஒரு வேகத்தோட அரவணைப்போட எல்லாரையும் அரவணைத்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி என்பதை வந்து மலர்விழி பாஸ்கரன்ட்ட நான் பாக்குறேன். அந்த செயல்பாடு என்ன நேரக்குறைவு, எல்லாருக்குமே நேரக்குறைவு அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பிரின்ஸ் செல்வமுரளி மற்றும் மதுமிதா அவர்கள், கிருத்திகா, இன்னும் இந்த முயற்சிக்கள் ஸ்ரீதேவி, இப்படி பல வாலண்டியர்ஸ் அவர்கள் தன்னார்வலர்களை உள்ளே அழைத்து கொண்டு நானும் சில பதிவுகளை கொடுத்திருக்கேன், மலர்விழியும் சில பதிவுகள் செய்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சில பதிவுகளை வந்து ஏற்பாடு செய்து அதை இந்த புதிய திட்டத்தை நல்ல முறையில் கொண்டு சேர்ப்பதற்கான பல செயல்பாடுகளை வந்து மலர்விழி அவர்கள்ட்ட நான் பாக்குறேன். இந்த தன்னலம் மற்ற இந்த சேவை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானது. அதாவது ஏன் இந்த சுவலி, சுவலினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம். இப்ப சுவடி அது கேட்டாங்க ரொம்ப பேர், அந்த கேள்வி வந்தது சுவடி அப்படிங்கிறது தான். ஏன்னா நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை ஒலியோடு சேர்ந்த ஒன்று என்று வரும்பொழுது அந்த சுவலி அப்படிங்கிற வகையில இதற்கான பெயர் வைக்கப்பட்டது. இன்றைக்கு செல்போன் வைத்தில்லாதவங்க மிக குறைவு. அந்த ரீதியில பார்க்கும்போது வாசிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. ஏன்னா எவ்வளவு தொழில்நுட்பம் வந்திருக்கோ அந்த அளவுக்கு தகவல் நிறைந்திருக்கு இந்த உலகத்துல. ஆனா சரியான தகவல்கள் போகின்றதா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப சரியான தகவல்கள் அப்படிங்கிறது எது, யாவை அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஆய்வு ரீதியான ஆய்வறிஞர்களால் முறையாக வழங்கப்பட்ட நல்ல முறையில் அலசி ஆய்ந்து வழங்கப்பட்ட நூல்களை தான் நம்ம வந்து நல்ல நூல்கள், ஆய்வு நூல்களாக நாம் தேர்ந்தெடுத்து வழங்க வேண்டும், வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத தமிழ் மரபு அறக்கட்டளை மிக முக்கியமாக அதனை கவனிக்கின்றோம். அந்த வகையில இங்க நாங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. இப்ப தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மிக விரிவான கள ஆய்வுகள், பல்வேறு ஆய்வுகளின் வழியாக எழுதப்பட்ட பல நூல்கள், தமிழறிஞர்களால் எழுதப்பட்ட நூல்கள், அவை நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் அவை நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன என்றால் மக்கள் பொதுவாக அவர்கள் அதனால் ஒரு பயன் அடைய வேண்டும், அந்த நூல்களால் பயன் அடைய வேண்டும். அதை வாங்குவதற்கு பணம் இல்லையே, பொருளாதார உதவி இல்லையே, தேவையில் அடிப்படை வசதி இல்லையே என்ற கவலை இல்லாத அளவுக்கு அந்த நூல்கள் மக்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு அது செய்யப்படுது. ஆக இந்த நூல்களை நாம் ஒலி வடிவில் தர வேண்டும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த நம்மளுடைய இந்த சுவலி திட்டமா இருக்கு. இப்ப நான் வந்து தனிப்பட்ட வகையில் நான் எப்படி பயனடைவேன் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். இப்ப நான் வந்து வாகனத்தில் அதிக பயணம் செல்றேன். அப்படி செல்லும் பொழுது வாசிக்கும் நேரத்தை எப்படி நாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற போது இந்த நூல்களை வாசிப்பதற்கு பதிலாக ஒலியாகவே அவை கேட்டுக்கொண்டே நான் வந்து பயணம் செல்ல முடியும். 1 மணி நேர பயணத்தில் ஒரு 3-4 கட்டுரைகளை கேட்டு முடித்து விடலாம். ஆக இது ஒரு பயனாக இருக்கு. இப்ப பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு பிரெய்லி வழியாக நிறைய நூல்கள் வழங்கப்பட்டாலும் கூட நல்ல நூல்கள், ஆய்வு நூல்கள், நாம் நினைக்கின்ற இந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள், இந்த வகையான நூல்களை அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையும் மனதில யோசிச்சோம். அதுவும் சேர்ந்துதான் இந்த சுவலி அப்படிங்கிறதுல இப்ப வந்திருக்கின்றது. ஆக ஏராளமான நூல்களை நாம் வழங்க வேண்டும். இதுல நாம் எப்படி பங்கெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுல தான் நம்மளுடைய அந்த திறன் அப்படிங்கிறது இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்காக சில மணி நேரம், சமூகத்துக்காக ஒரு சில மணி நேரம் ஒரு நாளில் அல்லது ஒரு வாரத்தில் நாம் செலவிட்டால் கூட இது வந்து ஏதாவது ஒரு பெரிய அளவுல வந்து நம்மால் சாதிக்க முடியும்.
உதாரணமா வாரத்தில் ஒரு மணி நேரம் நாம் ஒளிப்பதிவாக இரண்டு கட்டுரைகளை கொடுத்தோம் அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் கூட, அல்லது ஒரு கட்டுரையை நாம வந்து கொடுத்தாலும் வாரத்திற்கு ஒன்று கொடுத்தாலும், நமக்கு 52 கட்டுரைகளை நம்மால் ஒரு புத்தகத்தின் பகுதிகளை வாசித்து கொடுத்தாலும் சில கட்டுரைகளையும் புத்தகத்தையும் நம்மால் வாசித்து கொடுத்து விட முடியும். ஆக இந்த அளவிற்கு நம்மால் இந்த திட்டத்தில் பயனளிக்க முடியும். நம்முடைய செயல்பாடு பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் மீண்டும் மீண்டும் பயன்பெற்றுக் கொண்டே இருக்கும். ஆக இந்த வரையில் அந்த வகையில் நீங்க இணைந்து கொள்ளும் பொழுது இது பிறருக்கு மாத்திரம்தான் பயனளிக்குது அப்படின்னு இல்லை, நம்முடைய மேம்பாடும் அதில் இருக்கின்றது. அதாவது வாசிக்கும் போதே நாமே நிறைய கற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அதற்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. ஆக செல்வமுரளி, பிரின்ஸ், மலர்விழி, டாக்டர் பாப்பா, இன்னும் இந்த குழுவில் இருக்கின்ற அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முயற்சியை நீங்க வந்து என்னுடைய கருத்தாக்கம் அல்ல திட்டம் அப்படிங்கிற அந்த ஆரம்ப விஷயத்தை நீங்க பெரிதாக்கி அழகாக இன்றைக்கு வந்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த முயற்சியில இன்னும் நிறைய பேர் கலந்து கொள்ள வேண்டும். இது மிக விரிவாக சமூகத்துக்கு, நம்ம சமூகத்துக்கு நிச்சயமாக பயனளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாசிப்பு வேண்டும், சரியான வாசிப்பு, முறையான வாசிப்பு வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பவர் சுபாஷினி அவர்கள். நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களை நாம் மட்டுமல்லாது அனைத்து தரப்பினரும் ஒலி வடிவில் கேட்பது என்பது இன்னும் எளிமையாக இருக்கும். அதனால்தான் இந்த சுவலி என்கிற திட்டம் செயற்படுத்தப்பட இருக்கிறது என்று இதனுடைய நோக்க உரையை தெளிவாக சுருக்கமாக சொல்லிய சுபாஷினி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக சுவலி செயற்திட்டத்தையும் மென்பொருள் பற்றியும் அறிமுகம் செய்ய வருபவர் சுவலி ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர், எழுத்தாளர் சகோ மலர்விழி பாஸ்கரன் அவர்கள். வாங்க சகோ, சொல்லுங்க சகோ. என்று இயல்பாய் எங்களை அழைத்து அனைவரையும் சகோதரர்களாக்கும் சமத்துவ சிந்தனையாளர். இப்போது சுவலியை மட்டுமல்லாது ஒலி நூல் செயற்பாட்டில் இயங்கும் தன்னார்வலர்களையும் அறிமுகம் செய்ய மலர்விழி பாஸ்கரன் அவர்களை அன்பு தமிழால் அழைக்கிறோம். மிக்க நன்றி முனைவர் பாப்பா அவர்களே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன் ஒரு செகண்ட். இந்த மெய்நிகர் அவையை மெருகேற்று வந்திருக்கும் ஆன்றோர், சான்றோர், அறிவியர் பெரியோர், மதிநிறை மாணாக்கர் அனைவருக்கும் அன்பின் இனிய தமிழ் வணக்கம். பண்டை காலந்தொட்டு நம் மூதறிஞர்கள் கொடையளித்து சென்ற அறிவும் அறமும் அவைபுகட்டும் பண்பும் பயனுமே தமிழரின் தனிப்பெரும் சொத்து என்று சொல்லலாம். அத்தகைய சொத்து காலத்தினால் கரைந்தழிந்து விடாமல் காக்க வேண்டிய அகப்பெரிய கடப்பாடு ஒவ்வொரு காலத்து மக்களிடமும் ஒப்படைக்கப்படுகிறது. இன்று அது நம் கையில் இருக்கிறது. மிகவும் கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அது. அந்த பொறுப்பினால் விளைந்த நற்பயன் தான் சுவலி, ஒளி நூல் செயலி, ஒளிக்கும் சுவலி, சுவடி அதுதான் சுவலி. அறிவை புகட்டும் நூல்களை உணர்ந்தறிய தேவை நல்ல வாசிப்பு பழக்கம். இன்றைக்கு மக்களிடம் வாசிப்பு பழக்கம் அருகி வருகிறது என்பது நாம் அனைவரும் அறிவோம். வாசிப்புக்கான கவனக்குவிப்பு 20 நொடிகளுக்கும் கீழே இறங்கி வருவதாக புள்ளி விவரங்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. தொழில்நுட்பம் வாழ்வின் இயல்பான வேகத்தையே அதிகரித்து விட்டது. அதற்கான கால அளவைகள் எல்லாம் மாறிவிட்டன. ஏற்கனவே வாசிப்பு பழக்கம் தேய்ந்து வரும் வாழ்க்கையில் புதிய தொழில்நுட்பங்களும் அது தரும் புதிய அக திருப்தியும் இளைஞர்களையும் இளைய சமுதாயத்தினரை பொதுவாக நூலகத்தில் இருந்து வெகு தொலைவுக்கு இட்டு சென்று விட்டது. முன்பெல்லாம் அறிவு தேடலுக்கு அறிஞர் பெருமக்களையோ அல்லது நூலகத்தையோ நாடி செல்வதுதான் நமது வழக்கம். இன்றைக்கு எல்லாவற்றையுமே கூகுள் ஆண்டவரிடம்தான் கேட்கிறோம். ஆனால் கூகுள், விக்கிபீடியா போன்ற அறிவுலகத்தின் சாவிதானை ஒழிய அவை யாவும் அறிவின் சாரமாகிவிடாது. முனிப்புள் மேயும் ஆடுகளாகி வருகின்றோம். நம் மக்களை ஆழ்ந்த அறிவுசார் தேடல் நோக்கி நகர்த்த வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கிறது. அதற்கு நூலகவாசம் அவசியம். எல்லோருக்கும் நூலகம் செல்ல நேரம் அமைவதில்லை. இப்போது எல்லாவற்றையுமே வசதியாக அருகே எழுத்து வைத்துக் கொள்ளும் காலம்தானே இது. ஒரு நூலகத்தையும் ஒரு தோட்டத்தையும் வைத்திருக்கும் ஒருவருக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்று ஒரு சொலவடை இருக்கிறது. தோட்டத்தை மாடிக்கு கொண்டு வந்து விட்டோம், நூலகத்தையும் விரலிடுக்கில் கொண்டு வர வேண்டியது தானே. அப்படியான முயற்சிகள் பல நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைக்கு எத்தனையோ இணையவழி நூலகங்கள் இப்போது இருக்கின்றன. ஆனால் நம் சுவலியில் என்ன சிறப்பு? ஏற்கனவே முனைவர்கள் சொல்லிவிட்டாலும் பெரும்பான்மை இணைய நூலகங்கள், இப்போது இருக்கக்கூடிய இணைய நூலகங்கள் பொழுதுபோக்கான வாசிப்பு தலங்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கின்றன. அங்கே புதினங்களும் புனைவுகளுமே ஆட்சி செய்கின்றன. ஆய்வுசார் புத்தகங்களுக்கு அருகே இடம் இருப்பதில்லை. அப்படியே இருந்தாலும் அவை புனைவுகளுக்கு மத்தியில் மங்கி போய்கின்றன. இலக்கியம் மறந்த சமூகம் பிழைக்காது. ஆய்வும் அறிவும் மறந்த சமூகம் வளராது.
அதனால்தான் ஆய்வு நூல்களையும் தமிழ் வரலாறு, மானுடவியல், கலை, கலாச்சாரம், சமூகவியல் மற்றும் செவ்விலக்கிய பிரிவுகளில் நூல்களையும் முன்னெடுத்து அவற்றுக்கென தனித்துவமான ஒரு நூலகமாக உருவெடுக்கிறது சுவலி. ஏற்கனவே சுபாஷினி அவர்கள் சொன்னது போல இது பல்வேறு தரப்பினருக்கும் பெரும் பயன் நல்கும் ஒரு திட்டமாகும். அது பற்றி விரிவாக பேசுவதற்கு முனைவர் முனியப்பண்ணையா அவர்கள் நம்மளுடைய இருக்கிறார். ஆகையால் செயலியின் அடிப்படை இயல்புகள் குறித்த சில கருத்துக்களை இப்போது நான் பகிர்கிறேன். சுவலி முற்றிலும் இலவச செயலி, இப்போதும் எப்போதும். தற்போதைக்கு அதில் உள்நுழையும் எந்த பதிவும் அவசியமில்லை. ஆய்வு நூல்கள் மட்டுமின்றி அழிந்து மறந்து போகும் நிலையில் இருக்கும் சிறந்த இலக்கிய படைப்புகளும் நம் நூலகத்தில் இருக்கும். அச்சில் இல்லாத பழைய அரிய இலக்கிய மற்றும் ஆய்வுசார் மாத வார இதழ்களும் இடம்பெறும். தன்னார்வலர்கள் குரல் கொடுக்க கொடுக்க புதிய ஒலி நூல்கள் நம் நூலகத்தில் உதயமாகும். அரசுடைமையாக்கப்பட்ட நூல்களை மட்டுமே இப்போதைக்கு தர இருக்கிறோம். அல்லது ஆசிரியரே மனமுவந்து பொது உடைமையாக்க முன்வரும் பட்சத்தில் அத்தகைய நூல்களையும் நம் நூலகத்தில் இடம்பெறும். நூல்கள் தற்போது புனைவு, கட்டுரை, ஆசிரியர், குரல் கலைஞர் என்ற வகையில் பகுக்கப்பட்டிருக்கின்றன. விரைவில் துறைசார் பகுப்பும் இருக்கும். இப்போதிருக்கும் வடிவமைப்பு அடிப்படை, அதாவது துவக்க நிலை வடிவமைப்பு தான். எங்கள் திட்ட வரைவரையில் வாசகர்களின் கேள்வி அனுபவத்தை இலகுவாக்கும் பல புதிய திட்டங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு உங்களுக்கு விருப்பமான துறையில் புதிய பதிவுகள் பதிவேற்றம் ஆகும் பொழுது புஷ் நோட்டிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்ற முறையில் உங்களுக்கு உடனுக்குடன் அறிவித்தல், இலகுவாக தேர்வு செய்யக்கூடிய திரை வடிவம், பிடித்த அல்லது தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தகத்தை குறிப்பு வைத்தல், இப்படிப்பட்ட பல வசதிகளை செய்ய இருக்கிறோம். தற்போது ஆண்ட்ராய்டில் மட்டுமே செயலி செயல்படுகிறது. கூடிய விரைவில் ஆப்பிள் அலைபேசிகளுக்கும் செயல்படுத்துவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. சரி, சுவலி செயலியை எப்படி தரவிறக்கம் செய்வது? எல்கேஜி பிள்ளைக்கு கூட இப்பெல்லாம் தெரியும் எப்படி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஆப் ஸ்டோரில் சுவலி செயலி, அதை பதிவிறக்குங்கள், திறங்கள். சுவலியின் முதல் பக்கம் கேட்டு மகிழுங்கள். இதுதான் நீங்கள் செயலியை திறப்பதற்கான மிகவும் இலகுவான வழி. தொடர்ந்து நமது சுவலி துவங்கிய காலம் முதல் பல வகையில் உறுதுணையாக நின்ற ஆர்வலர்கள் மற்றும் இதுவரை சுவலிக்கு குரல் தந்த குரல் கலைஞர்கள் ஆகியோரை அறிமுகப்படுத்தி எங்கள் உற்சாகத்தையும் நன்றியையும் உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறோம். ஸ்ரீதேவி சுகன்யா, இவர் சென்னையை சேர்ந்தவர், மென்குரலாளர், ஒலி நூலாக்கத்தில் பல்வேறு சிக்கல்கள் நேர்ந்த போதும் தளராமல் குரல் ஈந்தவர். இரண்டு தொகுப்புகளுக்கு குரல் தந்திருக்கிறார் ஸ்ரீதேவி. முனைவர் மதிப்பிரியா, மதுரையைச் சேர்ந்த பேராசிரியை, சேர்ந்த சொற்ப காலத்தில் ஒரு முழு தொகுப்பையும் முழு மூச்சாக முடித்துக் கொடுத்திருக்கிறார். நன்றி மதிப்பிரியா. கிருத்திகா, தற்போது டென்மார்க்கில் வசிக்கும் கிருத்திகா பிள்ளை வளர்ப்பினும் பெரும் கடமைக்கு மத்தியில் சுவலிக்கும் நேரம் ஒதுக்கி குரல் கொடுத்து வருகிறார். குழந்தை இலக்கியத்தின் மீதான ஆவலில் அவர் நீலா மாலாவை கையில் எடுத்திருக்கிறார். நன்றி கிருத்திகா. எழுத்தாளர் மதுமிதா, தன் எழுத்து பணியினூடே 46 அத்தியாயங்கள் கொண்ட பிரதாப முதலியார் சரித்திரம் எனும் தமிழின் முதல் புதினத்தை ஒரே வாரத்தில் வாசித்துக் கொடுத்தவர். எங்களின் ஸ்டார் ரீடர் என்று சொல்ல தகுந்த மிகச்சிறந்த குரல் கலைஞர். நன்றி மதுமிதா. மணிமொழி வரதராஜன், கனடாவைச் சேர்ந்த புதிய குரல் கலைஞர், மு வரதராசரின் நூலை குரலாக்கம் செய்திருக்கிறார். நாம் அறிந்த தமிழறிஞர் மு வரதராசர் அவர்களின் குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் தமிழ் ஆர்வலர் என்பது குறிப்பிடத்தக்கது. மூவா அவர்களின் எல்லா நூல்களையும் ஒலி நூலாக்கி தருவதாக உறுதி கொண்டிருக்கிறார். நன்றி மணிமொழி. பிரின்ஸ் கென்னட், துவக்க முதலே சுவலியின் திட்ட வரைவு, குரல் கலைஞர்களின் தகவல் சேகரிப்பு, நூல் பகுப்பு என்று பல்வேறு அடிப்படை பணிகள் செய்ய துணை நின்ற எங்களின் உறுப்பினர்களில் மிகவும் அன்புக்கினியவர். நன்றி பிரின்ஸ் கென்னட். தொடர்ந்து உங்களுடைய சேவையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தெரிந்து பழகிய முகம் முனைவர் சுபாஷினி அவர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை பணிச்சுமையிலும் இடையே புத்தகம் வாசித்தும் நமக்கு தந்திருக்கிறார். வானமாமலை போன்ற ஆய்வாளரின் புத்தகத்தை எல்லாம் ஒளி நூலாக கேட்கும் வாய்ப்பு வேற எப்படியும் கிடைப்பதற்கில்லை. மிக்க நன்றி சுபா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்று சொல்வார்கள்,
செல்வ முரளி. செயலியை திட்டமிட்டு நூல்களை வாசிக்க செய்து வாங்கி தொகுத்து கொடுப்பது எல்லாம் எங்கள் பணி என்றால், சொன்ன வகையில் செயலியை உருவாக்கி எங்கள் கையில் கொடுத்த மிகப்பெரிய பணியை செய்தவர் செல்வ முரளி. தம்பி செயலியை வடிவமைத்து செயல்படுத்திய தொழில்நுட்ப நிபுணர். தொடர்ந்து தமிழ்சார் முன்னெடுப்புகளில் தன் நேரத்தை தடையின்றி கொடையளிக்கிறார் சகோ. மனமார்ந்த நன்றி தம்பி. இவர்களைப் போல ஆர்வமும் வேகமும் உள்ள தன்னார்வ உள்ளங்களை சுவலி ஒருங்கிணைப்பு குழு இருகரம் கூப்பி வரவேற்கிறது. அண்மையில் மிக அதிகமாக தன்னார்வலர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்து வருகிறீர்கள். அண்மையில் மியூனிக் தமிழ் பள்ளி தமிழ் பள்ளியை சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து சிறுவர் இலக்கியம், குழந்தை இலக்கியம் குறித்த புத்தகங்கள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஒளி நூலாக்கி தருகிறோம் என்று எங்களுக்கு உறுதி அளித்தேன். இது போன்று தொடர்ந்து அதிகமான தன்னார்வலர்கள் எங்களுக்கு வரும்பொழுது நமக்கு அதிகமான நூல்களை தருவதற்கான வாய்ப்பும் அமைகிறது. வருங்காலம் ஒளிபரவே நாம் ஒன்று சேர்ந்து ஒளி நூலகம் அமைக்க வேண்டும். அமைப்போம், செல்வங்களின் தலையான செவி செல்வத்தை பெருக்குவோம். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நன்றி. சுவலியை பற்றி மிக தெளிவாகவும் டெமோவுடன் விளக்கியதோடு தோழமைகளை அறிமுகம் செய்த மலர்வழி பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி. கூகுள் இல்லாமல் நாம் இல்லை, ஆண்ட்ராய்டு இல்லாமல் நாம் இல்லை, அப்பா அம்மா இல்லாமல் கூட பிள்ளைகள் இருப்பார்கள், ஐபோன் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் என்கிறதொரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் ஒரு மீம்ஸ் வாசிக்க நேர்ந்தது. என்னது அப்படின்னு சொன்னா, அதுல வந்து கூகுள்ல ஒரு குழந்தை வந்து அம்மா ஸ்நாக்ஸ எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு கூகுள்ல தேட சொல்லுது. அந்த அளவுக்கு கூகுளுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு அப்படிங்கிறது மிக நெருங்கிய உறவாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ மலர்வழி வந்து திடீர்னு சுவலிய வந்து எப்படி பதிவிறக்கணும்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நாங்க எல்லாரும் இந்த இணையவழி வகுப்பு, நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், இணையவழி வகுப்பு எடுக்கும் பொழுது தினம் எங்களுக்கு வந்து இந்த லேப்டாப்போட அல்லது இது ஏதாவது ஒரு ஆப்பை வந்து இறக்கி நீங்க வந்து இந்த ஆப்ல கிளாஸ் எடுங்க, அந்த ஆப்ல கிளாஸ் எடுங்கன்னு டெய்லி ஒரு ட்ரைனிங். ஒரு நிமிஷம் மலர் வந்து டெமோ கொடுக்கவும் எனக்கு அந்த ட்ரைனிங் ஞாபகம் வந்துருச்சு. நன்றி மலர். அடுத்ததாக செயலி துவக்கம். சுவலி ஒலி புத்தக மென்பொருள் வெளியீடு. மென்பொருளை வெளியிட்டு தனது கருத்துரையை மொழிய வருபவர் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றியல் துறை பேராசிரியர் முனியப்பன் அவர்கள். அவர் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் த லேட்டர் சோலார்ஸ் என்று ஒரு ஆங்கில வழி நூலுக்கு சொந்தக்காரர். 2014-15 ஆண்டு பெஸ்ட் டீச்சிங் அவார்டு காஞ்சிபுரம் ஆட்சியரிடமிருந்தும், அடுத்ததாக லைஃப் டைம் அச்சீவர் என்கிற விருதையும் பெற்றிருப்பவர். தொடர்ந்து மாணவர்களுடன் சமூக தளத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர். மண்டல மற்றும் தேசிய அளவில் கருத்தரங்குகள் மாநாடுகளில் கலந்து கொண்டு வரலாற்று ஆய்வு கட்டுரைகளை வழங்கியதோடு அவற்றை நூல்களில் வெளியிடவும் செய்திருக்கிறார். திராவிடர் கூடித்ததொரு தொடர்ச்சியான ஆய்வு, வரலாற்றியல் கட்டுரைகள் எழுதுதல், மாணவர்களுடனான செயற்பாடுகள் என கல்வியியல் தளத்தில் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும் முனியப்பன் ஐயா அவர்களை சுவலி ஒலி புத்தக செயலியை வெளியிட்டு கருத்துரை வழங்குமாறு பண்பு தமிழால் பணிவோடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் ஒன்று கூடி பார்வையற்றவர்களுக்காக வாசிக்கும் திறனை காதோலி கேட்க அனைவரும் முன்வந்து இன்றைய தினம் அதற்கான ஒரு மிகப்பெரிய பணியினை செய்து கொண்டிருப்பது குறித்து நிச்சயம் பார்வையிட்ட நண்பர்கள்
அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருப்பது குறித்து நான் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய தலைவர் சுபாஷினி அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்கிய பிரின்ஸ் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த சுவலி நிகழ்ச்சியினை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மலர்விழி பாஸ்கரன் அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தியிருக்கக்கூடிய முனைவர் பாப்பா அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திரு விவேக் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் கல்லூரிக்கு அடியெடுத்து வைப்பது என்பது மிக குறைவு. அப்படி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படித்து காட்டுவது என்பது அதைவிட மிக குறைவு. உடன் பயிலக்கூடிய நண்பர்கள் அவர்கள் ஏதேனும் ஒரு புத்தகத்தில் உள்ள செய்திகளை படித்து காட்டுவது, அந்த போல ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் 1970-80 காலகட்டங்களில் பல கல்லூரிகளில் பார்வையிட்ட நண்பர்கள் சேர்ந்து படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த மாதிரி சூழல் கட்டங்களில் புத்தகங்கள் ஒவ்வொரு பக்கமும் பிரெயில் வடிவில் எழுதும்போது 2 பக்க அளவில் அவை அவர்களுக்கு கிடைக்கும். அதில் எழுதுவது அடுத்து படித்து காட்டுவது என்பது மிக சொற்பமான காலகட்டம் ஒன்று. இரண்டாவது, ஆள் படித்து காட்டுவது என்பது அதைவிட மிக குறைவு. இந்த மாதிரி சூழல்களில் புத்தகங்கள் வந்து பிரெயில் வடிவில் கிடைப்பது கல்லூரி காலகட்டங்களில் மிக மிக குறைவான ஒரு சூழல் இருந்தது. 1980-90 ஆண்டுகளில் பார்வையிட்ட நண்பர்கள் ஒன்று கூடி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி அதன் மூலம் தெருதோறும் எங்களுக்கு யாராவது படித்து காட்ட முடியுமா என்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் வாயிலாக சென்னை மாநகரில் பல இடங்களில் தேடி தேடி அலைந்து அவர்கள் இல்லங்களுக்கு சென்று படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அந்த ஒரு நிலைப்பாட்டினை ஏற்படுத்தி குறித்தவர் உங்களை போன்ற இன்றைக்கு மிக வேகமாக தன்னார்வ தொண்டு உள்ளம் கொண்ட நண்பர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு வளர்ந்திருப்பது போல அன்றைக்கு சென்னை மாநகரில் ஒருவர் தோன்றினார். அவர்தான் காலம் சென்ற SS கண்ணன் அவர்கள். இவர் இல்லை என்று சொன்னால் பார்வையற்றோருடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கவே முடியாது. அவர்தான் பார்வையற்றவரின் தந்தை என்று தமிழகத்தில் அன்புடன் அழைக்கப்படக்கூடியவர். அவருக்கு தற்போது 98 வயது. அவர் காலமாகும்போது 95 வயது. ஆக ஒரு 35 ஆண்டு காலம் பார்வையற்றோருடைய நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு பார்வையற்றோரின் நண்பர்களுக்காக பார்வையற்றவர்களுக்காகவே தன்னுடைய சொந்த பொருளை நிதி உதவி அளித்து புத்தகங்களை வாங்கி அவர் இல்லத்தில் வைத்து அவருக்கு தெரிந்த நண்பர்களை வீட்டுக்கு வர வைத்து அவர்கள் மூலமாக பார்வையற்றவர்களுக்கு படித்து காட்ட வேண்டிய ஒரு வசதி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார். சரி, தினந்தோறும் ஒருவர் வந்து படித்து காட்டுவதை விட இதை ஒளி நாடாவில் பதிவு செய்து கொடுத்து விட்டால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்கிற ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தினை அதன் அடிப்படையில் சென்னையில் அவர்கள் தொடங்கி வைத்தார். அதன் அடிப்படையில் பல வாசிப்பு ஆளர்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து பார்வையற்றவர்கள் தேடி வர வேண்டாம், நாங்களே எங்கள் நேரத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஒளி நாடால் மூலமாக அவர்கள் நாங்கள் பதிவு செய்து கொடுத்து விடுகிறோம், அவர்கள் இருக்கும் இடத்திலே உட்கார்ந்து படித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு யோசனையை அன்றைய தினம் 1980-90 ஆண்டுகளில் 2000 வரை இந்த நடைமுறை இருந்து கொண்டிருந்தன. அந்த அடிப்படையில் பல்வேறு வாசிப்பாளர்கள் இன்றைக்கு பார்வையற்றவர்கள் பலரும் ஆசிரியர்களாகவோ கல்லூரி பேராசிரியர்களாகவோ பல வங்கிகளில் பணி செய்பவர்களுடையவர்கள் கூட முன்னேறி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வாசிப்பாளருடைய உதவியின்றி நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. அந்த வாசிப்பாளர்கள் கொடுத்த தைரியம், உற்சாகம், ஒரு அரவணைப்பு, அதன் வாயிலாகத்தான் இந்த ஒளி நாடாக்களை பதிவு செய்து கொடுத்தார்கள். அந்த ஒளி நாடாக்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு தேர்வு எழுதுவது, அதன் மூலமாக தங்களுடைய தேர்வில் மற்ற பார்வையுள்ள மாணவர்களுக்கு போட்டி போட்டு
முதலிடம் இரண்டாம் இடம் போன்ற தங்க மெடல் எல்லாம் பல்கலைக்கழக அளவில் பெற்று முன்னேறி வந்திருக்கிறார்கள். அவர்களும் நல்லாசிரியர்களாகவும் பலரும் ஆசிரியர் அரசாங்கத்திடம் இவ்விருதுகளை பெற்று கூட வருவதற்கு இந்த வாசிப்பாளருடைய துணை மிக பெரிய அளவில் இருந்திருக்கின்றன. அந்த ஒளிநாடாக்கள் பல இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் பொருள் மேடம் சொன்னது போல பொருள் உதவி இதெல்லாம் பார்வையற்றோருக்கு எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். வாசிப்பாளர்களே தங்கள் சொந்த பணத்தில் அவற்றை வாங்கி பதிவு செய்து கொடுத்து ஒரு முன் உன்னத நிலையை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஒளிநாட வளர்ச்சிக்கு பிறகு சில மென்பொருளாளர்கள் இப்போ எப்படி இந்த அறக்கட்டளையின் வாயிலாக மென்பொருள் தயாரித்து பதிவு செய்து கொடுக்கிறார்களோ அதே போல பல மென்பொறியாளர்கள் அவர்கள் வந்து தங்களுக்கு தெரிந்த வகையில் தங்களுடைய எங்களுக்கென்று கிடைக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி அதை படித்து அதை சீடியாக்கி கொடுப்பாங்க. அது போட்டுக்கிட்டு அது கேட்டு அதன் மூலமாக எங்கள் அறிவுகளை வந்து பெருக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறன. இது கல்லூரி அளவில் பிரபலமான பிறகு இந்த நிலைப்பாடு வந்து சிடி வடிவில் அது புத்தகங்களை பதிவு செய்து கொடுத்து அதனை கேட்க செய்து அதன் வாயிலாக மாணவர்கள் வந்து தங்களுடைய தேர்வு நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதுக்கு சிடி எடுத்து அது போட்டு கேட்கிற சூழ்நிலை அதுக்கான பொருளாதார நிலை இல்லைங்கிற போது இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்ட புத்தகங்கள் யாவும் அவற்றை மெமரி கார்டுலையோ அல்லது பென்ட்ரைவ் மூலமாகவோ அவற்றை வடிவமைத்து கொடுத்து அதன் மூலமாக கேட்டு இன்றைக்கு அவர்கள் பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த அமைப்பு மூலமாக சுவலி ஒளி செயல் வடிவம் எப்படி என்று பார்த்தால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் போகும்போது நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக அந்த பதிவிறக்கம் செய்து அவற்றை கேட்டுக்கொண்டு பயண தூரத்தை கடக்கலாம், அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு கூட கேட்டுக்கொண்டு போகலாம், அல்லது ஓய்வு நேரத்தில் இந்நேரமும் நமக்கு கண் இமை பார்ப்பது கண் வலிக்கிறது என்று நினைத்தால் கூட இந்த ஒளி செயலை நம்ம பதிவிறக்கம் செய்து அவற்றை பிளே செய்து நம்ம கேட்டுக்கிட்டே போகலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஓய்வு வீட்டில் இருந்து கூட இது நம்ம கேட்டுக்கொள்ளலாம். இது பார்வையற்றோருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் கண்டிப்பாக இருக்கின்றன. இது அடிப்படையில் பார்க்கின்ற போது பல புத்தகங்களை வந்து நமக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. கீர்த்தனா என்ற மேடம் வந்து தங்களுடைய புத்தகத்தை வாசிக்கின்ற போது ஒரு அந்த உற்சாகம் உணர்வு உணர்ச்சி இம்மூன்றும் ஒருங்கிணைந்து அந்த அந்த புத்தகத்தை அவங்க வாசித்திருக்கிறாங்க. அவங்க வாசித்திருக்கிற போது எனக்கு பிடித்தமான செயல் தலைமையாசிரியர் தன்னுடைய நீலாவுக்கு வந்து பரிசு தொகையை வந்து அளிக்க ஒரு முறைக்கு பல முறை கூப்பிட்டு கூட அந்த மாணவி கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுகின்ற போது நீலா உன்னைத்தானே சொல்றேன் அப்படின்னு அந்த அதட்டி அந்த உற்சாகத்தை வந்து ஊற்றும் போது கேட்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை மட்டுமில்ல ஒரு புதுவித ஒரு தெம்பையும் ஒரு உணர்வையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு அடிப்படையை வந்து ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை வந்து அந்த இடத்துல கேட்க கேட்க ஒரு இனிமையான ஒரு விஷயமாகத்தான் இது இருக்க முடியும். அதே போல மலர்விழி பாஸ்கரன் மேடம் தன்னுடைய வாசித்த அந்த புத்தகத்தில் வந்து ஒரு பகுதியில் ஒரு குழந்தை போலவே தான் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோடு எப்படி பேசுகிறதோ அதே போல தன்னுடைய அந்த வாய்ஸ் மாடலேஷனை அதில் ஒருங்கிணைத்து காட்டியிருக்கிறாங்க. இப்படி குரல் ஏற்றங்கள் இறக்கங்கள் உணர்வு உற்சாகம் உணர்ச்சி இவை அனைத்தும் ஒரு வாசிப்பில் இருக்கும்போது கேட்பவருக்கு கேட்க கேட்க ஒரு தெல்லமுதாகத்தான் இது இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வடிவமைக்கத்தான் இந்த நேரத்தில் இவங்க அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமாக இது பார்வையற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இது அமைந்திருக்கிறதுல அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில் இது இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பிரெயில் புத்தகத்தை தூக்கி கொண்டு பல்வேறு இடங்களில் உட்கார்ந்து படிப்பதற்கு முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது இது ஒரு கையடக்க அளவில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது. இந்த பணியில் ஈடுபட்டிருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் குழு நண்பர்களுக்கும்
எங்கள் சமூகத்தின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இந்த செயலி மூலமாக பதிவிறக்கம் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது பேராசிரியர்கள் இவற்றை இருக்கின்ற புத்தகங்களில் தாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற பாட அறிவினை கொடுக்கும் போது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் ஏதேனும் இதனோடு ஒத்து வருகிறதா, பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களோடு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு ஏதேனும் மாணவர்களுக்கு கூடுதலாக கொடுக்க முடிகிறதா என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த ஒலி புத்தக வடிவமைப்பானது மிகப்பெரிய சூழ்நிலையில் இருந்திருக்கின்றன. அந்த அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு நிலைப்பாடு வந்து எடுத்ததற்காக நிச்சயமாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த பல்வேறு நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள் உண்மையிலே மேடம் சொன்னது போல எல்லோருக்கும் இது நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகமா இல்லையா என்பது யார் பெரும்பாலருக்கும் தெரியாது. ஆனால் அவற்றை தேடி கண்டுபிடித்து கொடுத்து அவற்றை உரியவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையினை வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றன. என திருக்குறள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் 1130 திருக்குறள் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இந்த 1130 திருக்குறள் புத்தகத்தை பிரெயில் வடிவில் எடுக்கும்போது அது 5 வாலியங்களாக பிரிக்கப்படுகின்றன. என ஒரு பக்கத்துக்கு அச்சில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் பிரெயில் வடிவில் எடுக்கும்போது 1¼ பக்கம் அல்லது 2 பக்கங்கள் கூட இது வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து இன்றைக்கு இந்த சுவலி மூலமாக குறைக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உச்சரிப்போடு அதை அவற்றை வெளிக்கொண்டு வரும்போது நமக்கும் இவற்றை இவர்களைப் போல பேசவும் அல்ல இவர்களைப் போல நாமளும் படித்து காட்டவும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த செயலி திட்டம் அமைகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்வையற்றவர்களுக்காக இந்த செயல் சுவலி ஒளி செயல்பாடு திட்டம் என்பது கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இது கண்டிப்பாக அவங்களுக்கு அமையும். ஏனென்றால் பல புத்தக ஒரு சிலபஸுக்குள்ள ஒரு பாடத்திட்டத்தில் பல்வேறு புத்தகங்களை கூடிட்டு காட்டப்பட்டிருக்கும். ஒரு பாடத்தை வந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் 3-4 புத்தகங்களை பார்வையிட வேண்டும். அப்படி பார்வையிட்டால் மட்டும்தான் அவர்களால் ஒரு முழுமையான ஒரு பாடத்திட்டத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு வரலாற்றில் வந்து தமிழக வரலாறு பண்பாடு என்கிற ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கிட்டத்தட்ட 15-20 புத்தகங்களை வந்து மேல்கூறி காட்டப்படும். இவர்கள் இந்த இன்னார் எழுதின புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது கீழே குறிப்புகள் வந்து கொடுக்கப்படும். அப்படி வந்து குறைந்தபட்சம் ஒரு 10-15 புத்தகங்களாவது அவங்க பார்வையிட்டு வாங்கி படிக்க வேண்டிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இயலாத காரியம். ஆனால் இது போன்ற ஒரு சுவலி செயல் திட்டத்தின் மூலமாக பல புத்தகங்கள் கிடைக்கும் போது அவர்கள் பொருளாதார செலவின்றி ஒரு இடத்தில் இருந்து கொண்டு எந்த ஒரு நூலகத்துக்கும் தேடி போகாமல் எந்த புத்தக கடைத்துக்கு ஏறி இறங்காமல் உட்கார்ந்த இடத்துலேயே இந்த புத்தகத்தை கண்டிப்பாக அவர்கள் கேட்டு தங்களுடைய பாடங்களை வந்து முழுமையாக தேர்வு எழுதுவதற்கான இந்த செயலி வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாகத்தான் இது இருக்கின்றன. அதே போல தமிழ் புத்தகங்களை வந்து வாசிக்கின்றார்கள். தமிழ் புத்தகங்களில் வந்து இருக்கக்கூடிய குறிப்புகள் வந்து பள்ளி மாணவர்களுக்கு எவையெல்லாம் தேவை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அரசாங்கம் வடிவமைத்து கொடுக்கும். ஆனால் ஆசிரியர்கள் அந்த வடிவமைப்பு குறிப்புக்குள்ளே இருந்து எடுத்து சொல்வது அது மாணவர்களை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த குறிப்புகளிலோடு தொடர்புடைய பல குறிப்புகளை சுட்டிக்காட்டி ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது அவற்றை அங்கு வந்து மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஆசிரியர் வந்து பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் என்கிற ஒரு உணர்வு வந்து ஏற்படுத்துகின்றன. அந்த அடிப்படையில் பார்வையற்ற இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 பள்ளிகளில் பார்வையற்ற ஆசிரியர்கள் தமிழ் வரலாறு ஆங்கிலம் போன்ற பாடங்களை புகற்றி வருகிறார்கள். அவர்கள் பார்வையற்ற ஆசிரியர்கள் மீது மற்ற மாணவர்களுக்கு மிகுந்த பற்று வருவதற்கு முக்கிய காரணம் இப்படி பல புத்தகங்களை அவங்க தெரிந்து கொண்டு அந்த இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க, நீங்க நூலகம் போய் பாருங்க, இந்த புத்தகத்துல நம்ம பக்கத்துல இந்த செய்தி இருக்கிறது, ஆனா நம்ம புத்தகத்துல ஒரு வரி தான் இருக்கு, ஆனா அங்க வந்து பல வரிகளுடைய சுருக்கம் தான் இது. அவங்க சுட்டி காட்டுகின்ற போது மாணவர்கள் வந்து மிகுந்த பெரிய ஒரு
ஆசிரியர் மீது ஈர்ப்பு உருவாக்குவதற்கு இந்த செயலிகள் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் இருக்கக்கூடிய செய்திகளோடு உலக அளவில் நடக்கக்கூடிய செய்திகளும் பல நாட்டு அறிஞர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களையும் சுட்டிக்காட்டி பாடம் நடத்துகின்ற போது அவர்களுக்கு இந்த புத்தகம் எல்லாம் எங்கு கிடைக்கின்றன, இந்த சுவலி ஒளி செயல் திட்டத்தை இறக்கி பாருங்கள், நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளும் ஒன்றோடு ஒன்று கருத்து முரண்பாடு இல்லாமல் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறோம். இந்த போன்ற பல புத்தகங்களை நம்ம அலசி ஆராய்ந்து படிக்கின்ற போதுதான் மாணவர்கள் வந்து தங்களுடைய அதீத கவன சிதறல் இல்லாம நல்ல நினைவாற்றலோடு அவற்றை கூர்மையாக கவனிப்பதற்கு மிகப்பெரிய அளவுல இந்த செயல் திட்டம் செயல்வடிவம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இது இருக்க முடியும். அப்படிப்பட்ட பாடங்களை வந்து பாடப்புத்தகங்கள் என்று கல்லூரிகளில் அல்லது பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தும், ஆனால் மிகப்பெரிய உங்களை போன்ற சான்றோர்கள் ஆன்றோர்கள் சொல்லக்கூடிய பல புத்தகங்களின் சுருக்கம் அது பாடமாக வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றன. அப்போ பல புத்தகங்களை எங்களுக்கு பார்வையிட்டவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவற்றை ஓய்வு நேரத்தில் கேட்கலாம், அல்லது தேர்வு நேரத்தில் கேட்கலாம், அல்லது போட்டித் தேர்வு நேரத்தில் கேட்கலாம். ஆக இடைவிடாமல் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம் புத்தகம் வாசிப்பு நாம் வைத்துக் கொண்டோமானால் நிச்சயமாக எப்பேற்பட்ட ஒரு நபரையும் நாம் எளிதில் வெற்றி கொள்ள முடியும் என்பதில் ஆணித்தனமான கருத்து எனக்கு எப்போதும் உண்டு. அதனால்தான் எப்போதும் கல்லூரியில் படிக்கின்ற போது கூட பார்வையிட்ட நண்பர்கள் எல்லாரும் தங்கள் விடுதிகளில் தங்கியிருக்கும் போது காலை 3 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் படித்து இந்த கேசட்டு சிடி இதெல்லாம் போட்டு உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது பார்க்கின்ற பார்வையிட்ட நண்பர்கள் என்ன கேட்பாங்கன்னா, என்ன ஜென்ஸ் எல்லாமே இது ஜென்ஸ் வாய்ஸ்க்கு லேடிஸ் வாய்ஸ் கேட்குது, யார் இது, எங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஜன்னல் ஓரமும் ஒட்டி நின்று கேட்பாங்க. அப்பதான் கேட்பாங்க, ஓ இது ஒரு பாடம், அப்ப எங்களுக்கும் இது கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப நாங்க சொல்லுவோம், நீங்க தேர்வு நேரத்துல நாங்க கண்டிப்பா வாங்க, நம்ம டிஸ்கஸ் படி படிப்போம், அல்லது நாங்க போடும் போது நீங்க உட்காந்து கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் இது ஒரு பயனுள்ள ஒரு ஒளி புத்தகமாகத்தான் இவை இருக்கின்றன. அப்படிப்பட்ட பாடப்புத்தகங்களை வந்து பாடப்புத்தகங்கள் அல்லது நாட்டுடைமையாக்கப்பட்ட பாடப்புத்தகங்களோடு இணைந்திருக்கக்கூடிய பல புத்தகங்கள், மேடம் சொன்னதை போல மாத இதழ், வார இதழ், இது போன்ற நிகழ்ச்சி போன்ற புத்தகங்களை கூட பதிவேற்றம் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறாங்க. இதைத்தான் நான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக எங்களுடைய நண்பர்களோடு 2 மணி நேரம் கலந்துரையாடிய போது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அவங்க வலியுறுத்தினாங்க. நிச்சயமாக அதுக்கான ஒரு நாங்கள் பேசியது ஒருவேளை இந்த அமைப்புக்கு மறைமுகமாக தகவல் கிடைத்து விட்டதோ என்னவோ, அல்லது எங்களோடு இணைந்திருக்கிற ஒரு எண்ணம் இருப்பதனால் எண்ணம் இரண்டும் ஒன்றாக இணைந்து விட்டதோ என்கிற அளவிற்கு இந்த அறிவிப்பு மற்றற்ற மகிழ்ச்சியாகத்தான் இவை இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த செயல் திட்டங்களை வந்து பார்வையிட்டோருக்காக தமிழகத்தை மட்டுமில்லாத உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சம் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் உணர்வாளர்களையும் தொண்டுள்ளம் படைத்தவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவது கடந்த 4 ஆண்டுகளாக மேடம் சுபாஷினி மேடம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2020 மே மாதம் ஒரு கல்லூரியில மேடம் பேசிட்டு இருந்த போது எப்படியாவது மேடத்தோடு பேச்சு கேட்க வேண்டும், அல்லது எங்களுடைய கல்லூரிக்கு வர வைக்க வேண்டும், அல்லது மேடத்தை வைத்து கொண்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உற்சாகத்தின் அடிப்படையில கடந்த 5 ஆகஸ்ட் எங்களுடைய கல்லூரிய சர்வதேச 5 நாள் கருத்தங்கத்தில் மேடத்தில் பேசினாங்க. அதே போல 2 மார்ச் எங்கள் கல்லூரிக்கு நேரடியாக வந்தது எங்கள் கல்லூரிக்கு எங்கள் துறைக்கு மட்டுமல்ல எங்கள் கல்லூரிக்கு மிகப்பெரிய ஒரு பேராக தான் அது அமைந்தது. அந்த அடிப்படையில் என்னை ஒரு சிறப்பழைப்பராக அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஒரு அழைக்க வேண்டும் என்று மேடம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி மலர்விழி பாஸ்கர் மேடமுக்கு என்னை கேட்ட அடுத்து வினாடி நான் கண்டிப்பாக வரேன் மேடம் நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து இன்றைக்கு வந்து 3-4 நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட மேடம் சொன்ன அடுத்து வினாடியே இல்லை நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள சொல்லலை, நான் எனக்கு என்னென்ன நிகழ்ச்சி இருக்கலாம் நான் சொல்லலை, அவங்க டைம் மட்டும் சொன்னாங்க ரைட் மேடம் நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லி சொல்லிட்டு காலையில் எனக்கு இருந்த 2 நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கும் நான் தயாராக
வர வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு எங்கள் பார்வையற்ற சமுதாயத்துக்காக நீங்கள்லாம் ஓடி ஓடுந்து உதவி செய்கின்ற போது இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் ஆசையும் எங்களுக்கு இருந்தது. இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்று வரை பார்வையற்றுடைய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற ஒரு கடினமான சூழல் போய் பிறகு அவை ஒளிநாடாவில் வந்து பிறகு சிடி பென்ட்ரைவ் மெமரி கார்டு என்ற நிலைப்பாடு மாறி இன்றைக்கு ஆப் மூலமாக நாங்கள் வாசித்து உங்களுக்காக வழங்குகிறோம் என்கிற தமிழ் மரபு அறக்கட்டளை எடுத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய முயற்சி எங்கள் வாழ்நாளில் பார்வையற்றோருடைய சமூக வாழ்நாளில் என்றென்றும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக ஒரு நிகழ்ச்சியாக இவை இருக்கின்றன. இவை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு கல்லூரிக்காக கல்லூரியில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர்களுக்கு எடுத்து குறிப்பிட்டு எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களிடையே இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக பல கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பார்வையற்ற மாணவர்களுக்கு இப்படி தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக சுவெளி ஒளி செயல் திட்டம் ஆப் மூலமாக பல புத்தகங்கள் வந்து தமிழ் வரலாறு உள்ளிட்ட பல புத்தகங்கள் அவை ஒளியேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றை பதிவிறக்கம் செய்து அவற்றை கேட்டு இன்புற வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கான முதற்கட்ட பணியினை நானே அதனை ஏற்று எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள பல கல்லூரிகள் எனக்கு நண்பர்கள் பேராசிரியர் நண்பர்கள் இருக்கிறார்கள். பல மாவட்டங்களில் பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி குறித்து விழிப்புணர்வு சொல்லி அவர்களுக்கு இந்த செயல் திட்டத்தை முழுமையாக வெற்றி பெற செய்வதற்காக அனைத்து முயற்சியினை வந்து நான் கண்டிப்பாக நானே எடுத்து செயல்படுத்தி அதற்கான ஃபீட்பேக் என்னங்கிறது கண்டிப்பாக நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு அவ்வப்போது தகவல் கொடுக்க நான் தயங்க மாட்டேன். அது உத்தரவாதமாகவும் நான் குறிப்பிடுகிறேன். எங்கள் மீது பற்றுக்கொண்டு எங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தவும் எங்களை உணர்ச்சி ஊட்டி எங்களை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பணியினை தங்கள் நேரத்தை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஒரு ஆண்டுக்கு 52 மணி நேரம் என்று ஒதுக்கினால் கூட ஒரு புத்தகத்தை வாசித்து விடலாம். ஏனென்றால் மோவா வரதராஜன் எழுத்தாளருடைய குடும்பத்திலிருந்து வந்த அம்மையார் அவர்கள் ஒரே வாரத்தில் அந்த புத்தகத்தை படித்து காட்டினார்கள் என்று சொல்லும்போது இந்த புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் அல்ல, ஒரு சமூகத்திற்காக தமிழ் மரபு அறக்கட்டளை எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு என்னால் இயன்ற பணி என்கிற அடிப்படையில் அவர்கள் செய்து கொடுத்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றன. ஆக 52 வாரங்களில் 52 புத்தகங்களை கூட அவர்கள் படித்து காட்டி இந்த அமைப்புக்கு கொடுப்பாங்க என்று மேடம் சொன்னதில் அடிப்படையில் பார்க்கின்ற போது எனக்கு உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த செயல்வடிவ திட்டம் பல்வேறு ஆலோசனைகள் கூட நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. பல நண்பர்கள் இந்த குழுவில் இணைந்திருப்பார்கள். அவர்களிடம் நம்ம கருத்துக்களை கேட்டு அதனை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொள்ள என்னால் என்ற உதவிகளையும் ஆக்கப்பூர்வமான செயலையும் நான் கொடுப்பேன் என்று உத்தரவாதமாக கூறி எனக்கு வாய்ப்பு தந்த தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மற்ற தன்னார்வ தொண்டு நண்பர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒரு படைப்பாளன் என்ன உணர்வோடு படைத்தானோ அதே உணர்வு வாசிப்பவருக்கும் கேட்பவருக்கும் கிடைக்கும் போதே அது வெற்றியை அடையும். அவ்வகையில் வாசிக்கும் நூல்களை விட ஒலி நூல்களே உணர்வு மிகுந்தவை என்பதையும் ஒலி நூல்கள் வாயிலாக தம்மை போன்றவர்கள் பிறரின் தயவின்றி உதவியின்றி செல்லுமிடங்களில் எல்லாம் புத்தகங்களை வாசிக்க முடியும், கேட்க முடியும் என்பதை கனிவுடன் கூறிய முனியப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வெறும் அதாவது ஒரு செயலியை துவக்கி வைக்கிறதோடு மட்டுமல்லாது
இதை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் நான் முன்னிலையில் நிற்பேன் என்கிற உத்தரவாதத்தோடு விடைபெற்று கொண்ட ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக அனுபவ பகிர்வு. கற்றலில் கேட்டலே நன்று, இது முன்னோர் வாக்கு. தெளிவான குரல் வளம், சரியான உச்சரிப்பு, பொருத்தமான ஏற்ற இறக்கங்கள், கதைகளாயின் கதாபாத்திரங்களை வேறுபடுத்தும் குரல், இவையே ஒலிநூலின் அடிப்படைகளும் சிறப்புகளும். இதை உணர்ந்து ஒலி நூல்களை நன்முறையில் நம்மை செவிமடுக்க செய்யும் தன்னார்வ தோழமைகளின் அனுபவ பகிர்வு இப்பொழுது. முதலில் தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தோழர் ஸ்ரீதேவி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையில் வசிக்கிறேன். இது எப்படி இந்த இதுக்கு வாலண்டியராக வந்தேன் அப்படின்னா, சுபாஷினி மேடம் வந்து ஒரு சன் நியூஸில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ எனக்கு அப்போ தான் எனக்கு தெரியும் தமிழ் மரபு கட்டளை அப்படின்னு ஒன்று இருக்குன்ட்டு. அது மூலயமா அவங்க மின் தமிழ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் வந்து நிறையா தமிழுக்காக நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் டெய்லி பார்ப்பேன், ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா எனக்கு தமிழில், இவ்வளோ நூல்கள் இருக்கா. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி தமிழ் நூல்கள் இதெல்லாம் பெரிய எனக்கு ஆர்வமும் இல்லை, நான் வாசிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு தடவை இப்படி கேட்டப்ப, இப்படி வாலண்டியர்ஸாக வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஜாயின் பண்ணேன். அப்போ என்னோட உச்சரிப்போ எனக்கு கரெக்டாக வருமோ அப்படின்லாம் தெரியல. அப்போ மலர் மேடம் வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி வாசிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. எங்கள் எனக்கு இந்த குழுவில் இருக்க ஒருத்தரையும் தெரியாது, பட் அவங்க வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை கூட்டிட்டு பண்ணாங்க. அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறையா ரீட் பண்ணோம், இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணோன்னே ஓ இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அப்படின்ட்டு இப்போதான் எனக்கு தெரியுது. தேங்க்ஸ். நன்றி நன்றி ஸ்ரீதேவி. அடுத்ததாக தனது அனுபவங்களை பகிர வருபவர் மதிப்பிரியா மேடம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த சுபாஷினி அக்காவுக்கு மிகப்பெரிய நன்றி. என்னை அறிமுகம் செய்து வைத்த சுஜாதா மேடம், ரைட்டர் மலர்விழி மேம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இது வந்து என்னன்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் பேசுறதை யாருமே வீட்டில் கேட்க மாட்டாங்க. பக்கத்துல நான் ஒர்க் பண்ற இடத்துலையுமே வேலை பார்க்குற இடத்துலையுமே யாருமே என் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லாரும் கேட்கட்டும், எங்க போனாலும் கேட்கட்டும், உலகம் முழுக்க கேட்கட்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து சுபாக்கா வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா முக்கியமா பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்ப ஐயா பேசின பிறகு பாக்குறேன் நான் வந்து எவ்வளவு ஒரு உதவி இது. நான் வந்து யாருமே எனக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து நான் உதவுறேன். எனக்கு அப்படி ஒரு மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம். இது வந்து ஒரு கடினமான பணியே இல்லை, எனக்கு இன்னும் நிறைய வாசிக்கணும், நிறைய பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதுக்கடை பார்த்தீங்கன்னா, ஆசிச்ச கட்டை வந்து வீரர் உலகு. இது வந்து கீவா ஜெகநாதன் ஐயாவோட சத்தம். அந்த ஜென்மத்துல நான் வாசிச்சிருக்க மாட்டேன். அக்கா சொன்னாங்களே நாட்டோட அக்கப்பட்டதே அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, சரி பேசுவோம் படிப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்த பிறகு அப்படி ஒரு ஆர்வம் தமிழ் மேல வந்துருச்சு. எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. இப்ப வந்து நம்மளும் ஒரு புத்தகத்தை வாசிச்ச மாதிரி ஆயிடுச்சு, நம்ம மூலமா நாலு பேரை வந்து அதை கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. மிகப்பெரிய அனுபவம், மிகப்பெரிய ஒரு உதவிய வந்து அக்கா செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்க இதுல வந்து அவ்வளோ ஒரு பாடுபட்டு இருக்க அத்தனை பேருக்கும் வந்து என்னோட மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இக்கரைக்கு அக்கறை பச்சை, உள்ளூர் சரக்கு விலை போகாது. இதுதான் வந்து மதிப்பிரியா மேம் அன்னைக்கே சொல்லி வச்சிட்டாங்க. அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். அடுத்ததாக நாம் அழைப்பது தோழர் கிருத்திகா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைத்த காலத்துக்கு ஏற்ப நம்ம வந்து ஒளி புத்தக வடிவில் போயிட்டு இருக்கோம். முத முத தமிழ் மரபு அறக்கட்டளையோட வாட்ஸ்அப் குரூப் என்னோட கணவர் போன்ல இருந்து சுவலி பத்தி நான் பார்த்தேன். அப்ப பார்த்த போது யோசிச்சே, நிறைய வணிகவியல் ஆகிட்டு தான் வந்து இந்த ஒளி புத்தகம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ சுவலியில இவங்க என்ன புதுசா பண்ண போறாங்க, என்ன புதுசான அனுபவம் மக்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் ஆரம்ப உரையாடல்ல வந்து பங்கேற்றேன். அப்ப வந்து மலர்விழி அக்காவும் சுபாஷினி அக்காவும் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. அப்பதான் வந்து பொது உடைமை ஆக்கப்பட்ட நூல்கள்னு இருக்கு, அதுல நமக்கு தெரியாத நிறைய ஆராய்ச்சி நூல்கள் இருக்கு. நமக்கு வந்து பள்ளி பருவத்திலேயோ கல்லூரி பருவத்திலேயோ வந்து ஐம்பெரும் காப்பியத்துல இருந்து ஒவ்வொரு பாட்டு படிச்சிருப்போம்.
இல்ல பல பல அரிய தமிழ் புத்தகத்துல இருந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு படிச்சிருப்போம். அதுக்கு மேல நம்ம அதுல இருந்து எந்த ஒரு விஷயமுமே படிச்சிருக்க மாட்டோம், இல்ல வாழ்க்கைக்கு ஏத்திருக்க மாட்டோம். ஆனா அதை பத்தி அவங்க பேசும் பொழுது எவ்வளவு தொன்மையான நூல்கள் இருக்கு, அந்த நூல்கள்ல எவ்வளவு அருமையான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி சிறப்பு விருந்தினர் முனியப்பன் ஐயா சொன்னாரு என்னோட நீலாமாலா நான் படிச்சதை பத்தி. எனக்கு சரியா நான் ஞாபகப்படுத்தி சொல்லணும்னா, நான் என்னோட மூணாவது வகுப்பு படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தை முத முத படிச்சேன். ஒரு 100-150 தடவையாச்சும் அந்த புத்தகத்தை படிச்சிருப்பேன். அதனாலயோ என்னவோ அந்த அந்த புத்தகத்துல வர கேரக்டர்ஸோட குரல் எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணியிருப்போம்ல. ஒவ்வொரு விஷயம் நம்ம படிக்கும் பொழுதுமே நம்ம மூளை வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கறத வந்து ஒரு உருவ அமைப்புல வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் வந்து அந்த கற்பனைக்கு குரல் கொடுக்குற வகையில தான் வந்து நான் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் சோழர் பரம்பரையில பத்தி வந்திருக்க நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க அனைவருக்கும் வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த ஒலி புத்தகத்தை உபயோகப்படுத்த போற அனைவருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணி பண்றோம் அப்படிங்கும் பொழுது அது எப்போ போய் மக்களுக்கு பயன் அடையுதோ அப்பதான் வந்து நம்ம எடுக்கிற முயற்சிக்கு அர்த்தம் இருக்கு. அதனால கூட இருக்கிற வாலண்டியர்ஸ், எங்களுக்கு டெக்னிக்கலா ஹெல்ப் பண்ற அத்தனை பேர், பிளஸ் அத கேட்க போற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அதாவது நம்ம வந்து ஒரு பாடம் நடக்கும் போது அல்லது ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது அவங்க நம்மளை பாராட்டினாங்கன்னா நம்ம நேர்ல வந்து அத உடனே கேட்டுக்கிறோம். ஆனா இது வந்து எப்பவோ ஒரு ஒலி வடிவத்துல ஒரு கதையவோ அல்லது ஒரு கட்டுரையவோ நம்ம சொல்லி இருக்கிறோம், அது எப்பயோ செஞ்சது. ஆனா இப்ப வந்து அதனே நம்மளை பார்த்து ஒருத்தர் வந்து பாராட்டும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது இணைய வழியில பாடம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சவத்து முன்னாடி பாடம் நடத்துற மாதிரி, அந்த மாதிரி ஒலி வடிவில் எப்பொழுதோ நாம் செய்த ஒரு கதையை இன்றைக்கு வந்து ஒருத்தர் வந்து நம்மளை பாராட்டும் பொழுது நம்ம முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறத கிருத்திகா முகத்துல நாங்க பாக்குறோம். நன்றி கிருத்திகா. அடுத்ததாக நாம் அழைப்பது செல்வமுரளி அவர்களை. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன உதவியாக தான் நான் செய்திருக்கேன். இதில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து முதல்ல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு வரப்போ வந்துட்டு செல்ஃபோன் செல்ல பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து செல்ஃபோனில் வந்து தமிழ் வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், எழுத்தை வந்து ஒளியாக மாற்றி கொடுக்கறது. ஸோ முத முத என்னோட விவசாயம் சரியில் செய்தேன். அதுக்கப்புறம் வந்து முனைவர் அஜந்தா தேவி மேடம் இங்கே இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரெய்லி ஃபாண்ட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து என்னன்னா, இப்ப நம்ம இனிகோட்ல இருக்கு எல்லாமே படிச்சிடறோம், பட் பிரெய்லில இருந்தா அவங்களாலையும் படிக்க முடியும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக விழி அப்படிங்கிற பேர்ல வந்து ஃபாண்ட்டை வந்து ஒரு முதல் வெர்ஷன் வெளியிட்டு இருக்கோம். அடுத்த வெர்ஷன் வந்து அதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபாண்ட்டு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நார்மலா இனிகோட்ல இருக்கிற எல்லா டெக்ஸ்டுமே வந்து மற்றவங்களாலையும் படிக்க முடியும். ஸோ இதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸே தேவையில்லை, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செல்போன் செயலியை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் காலதாமதம் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன வந்துட்டு இந்த ஆடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருந்தது தொழில்நுட்ப ரீதியாக. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் சவாலிச்சுட்டு கொஞ்சம் காலதாமதமாக இதை டெவலப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இதை வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சுபாக்கா, நன்றி கண்ணன் சார், அனைவருக்கும் நன்றி. நன்றி செல்வமுரளி சார். அடுத்ததாக நம்முடன் தன்னுடைய அனுபவ பகிர்வை பகிரவிருப்பவர் டாக்டர் அஜந்தா தேவி அவர்கள். வணக்கம் எல்லாருக்கும், என்ன வணக்கம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட விஷயம் மெயினான என்னோட ப்ராஜெக்ட் என்னோட பிஹெச்டி வந்து மெயினா பார்வையற்றோர் அண்ட் காது கேளாதோர் அவங்களுக்காக ஒரு புதுசா ஒரு புரோட்டோடைப் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுல என்ன விஷயம் பாத்திருக்கேங்கன்னா, இப்போ முனியப்பன் சார் அவரு எல்லாருமே பேசும்போது நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இப்ப அதுதான் நம்ம என்ன பேசுறோமோ அப்படிங்கறத வந்து எதிர்த்தா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கேட்க முடியுது. பட் ஆனா என்னோட ரிசர்ச் பாத்தீங்க அப்படின்னா பார்வையற்றோர் அண்ட் காது கேளாதோர் அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிரெயின் ஃபாண்ட்டை வந்து நான் முழுமையா வந்து அதோட ரிசர்ச்லயே வந்து நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். அண்ட் மெயினா இதுவும் வந்து தமிழ் ஃபாண்ட்டுக்காக தான் நாங்க அத முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபாண்ட் போச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நார்மலா ஒரு ஃபாண்ட் தானே அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் அதாவது டக்குன்னு ஃபாண்டா கிரியேட் பண்ணி முடிச்சிடறோம் அப்படிங்கும்போது
அவங்கனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நார்மலா வந்து பிரெயில் பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு வந்து குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகுது. ஒரு சின்ன வார்த்தையவோ இல்ல அத ஒரு வாக்கியமாவோ நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகி அவங்க அத பிரிண்ட் அவுட் ஆகி அது ப்ரூஃப் ரீட் பண்ணி அவங்க கைக்கு போகிறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வெளியே வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து வித்தின் அ செகண்ட் ஆர் வித்தின் அ கிளிக் அப்படிங்கிறதுல வந்து அது கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ அந்த ஒரு முயற்சியில நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். அண்ட் இதே போல எப்படி இந்த ஒளி இதுக்காக வந்து இவங்க எல்லாருமே வந்து நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே நேரத்துல இந்த தமிழ் விழிக்காகவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் செல்வமுரளி சார் வந்து இதோட பேக் போன்னே சொல்லலாம். அவரு ஏன்னா இந்த யூனிகோட் ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து நார்மலா யூனிகோட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரலாம், ஆனா பிரெயில பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான யூனிகோட் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு செப்பரேட்டா நாங்க ரூல்ஸ் அண்ட் ஃபார்மேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நாங்க எழுத வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிரெயில் ஃபாண்ட் வெளியே வர்றதுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா இது எதன ஃபாண்ட் தானே அப்படின்னு இல்லாம இதுல நிறைய பின் இதுல பார்க்கும்போது ஒரு ஃப்ரேமேஷன்ஸ் இது பண்ணும்போது ஒரு நிறைய கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தோம். அது செல்வமுரளி சாரே நிறைய சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ சுபாஷினி மேம் இதுக்கு உங்ககிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ தட் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி இன்னும் இதை வந்து கொஞ்சம் முழுமை பெறதுக்கும் இது இன்னும் நான் என்ஹான்ஸ் பண்றதுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கண்டிப்பா நம்ம இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி செல்வமுரளி சாரும் அஜந்தா தேவி மேடமும் செய்யறது மிகப்பெரிய வேலை. இது வந்து எல்லாருக்குமே வந்து பார்வையற்ற அனைவருக்குமே இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் கொஞ்சமும் ஐயம் இல்லை. கட்டாயம் சுபாக்கா அவங்க கூட பேசுவாங்க, டைம் ஒதுக்குவாங்க, நீங்க அவங்களோட சேர்ந்து இந்த வேலையை இன்னும் வந்து சிறப்பாக செய்யலாம். நன்றி. அடுத்ததாக முனியப்பன் சார், உங்க மாணவர்கள் வந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்களா? பார்வையற்றவர்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். எங்க கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் உள்ள வர சொல்லியிருக்கேன். அதுல வசந்தராஜ் வந்திருக்காரு பாருங்க, சசிகுமார். மாணவர்கள் வந்து உங்களுடைய கையை உயர்த்தல அந்த கை உயர்த்துற பட்டனை நீங்க அழுத்தினீங்கன்னா உங்களோட வரிசைப்படி நான் உங்களை வந்து பேச அழைக்கிறோம். ஆசிரியர் தர்மபாலன், கென்னடி, அலெக்ஸ்ங்கிற பேர்ல ஒரு மாணவர் இருக்கார் நினைக்கிறேன், நிர்மல் குமார், சேஷ்னா. பாப்பா மேம் கலந்துரையாடல துவங்கி வச்சீங்கன்னா ரெண்டு பேர் பேசுறத பார்த்தாங்கன்னா ஐ திங்க் வந்து அது எப்பொழுதும் நூல்கள் தான் சிறந்த நண்பர்கள். தோள் கொடுப்பான் தோழன். சுவலி என்னும் சொல்லுக்கு தோள், தோள்பட்டை என்கிறது ஒரு பொருளும் உண்டு. சுவலியாகிய ஒலி நூல்களோடு நட்புறவு கொண்டிருக்கும் நம் அனைவருக்குமான கலந்துரையாடல் நேரம் இது. குமரிசன் சார், நீங்க உங்க கருத்து சொல்றீங்களா? மகிழ்ச்சி, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது சொல் புதிது பொருள் புதிதுன்னு சொல்லிட்டு போனானே, அதுக்கேற்ப ஒரு அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல், வாழ்க்கை, சமூகம் இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிற போது புதிய சொல்லும் அதில் சேர்ந்து பிறக்கிறது. அப்படித்தான் இந்த சுவலி என்கிற சொல் பிறந்திருக்கிறதாக நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எப்படி ஒரு தொழில் வளர வளர கலை வடிவங்கள் மாறி வந்திருக்கிறாங்க. தொழிலில் வளர்ச்சி ஏற்பட ஏற்பட இசையே கூட பல விதமான வடிவங்களுக்கு வந்துருச்சு இல்லையா.
அப்படி அந்த தொடர்ச்சியில இப்படி சொற்களும் புதிதாக கிடைச்சிருக்கிறேன் என்பது ஒரு உணர்வுபூர்வமா அதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதுக்கு அந்த வரலாறு நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோங்கிறதுனால அந்த வகையில பாத்தீங்கன்னா அதாவது இந்த சுவலி ஏற்கனவே பொதுவா அந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் சொல்றாங்க. ஏன்னா பல்வேறு பத்திரிகைகள்ல தங்களுடைய கட்டுரைகளையோ தலையங்கம் உட்பட முக்கியமான செய்திகளோ அந்த மாதிரி ஒளி வடிவில் கொடுக்குற ஏற்பாடுகள் அவங்க ஏற்கனவே தொடங்கிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அதுபோல இப்போ சில முயற்சிகள் இப்போ பார்க்குறேன், சில கதைகளை வந்து ஒளி வடிவத்திலேயே பதிவு பண்ணி அதையும் கொடுக்குறாங்க. அந்த செயலியை இறக்கிக்கிட்டு நம்ம பார்க்கலான்ட்டு. ஆனால் அந்த அந்த மாதிரியான செயலிகளுக்கும் சுவலிக்குமான முக்கியமான வேறுபாடாக நான் என்ன பார்க்குறேன்னா, அது வந்து அந்த செயலிகள் கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு வணிகம் சார்ந்ததாக இருக்கிறது. குறைந்தபட்சம் எத்தனை பேர் பார்க்குறாங்க ஒட்டி அவங்களுக்கான விளம்பர வருவாயெல்லாம் அதில் இணைக்கப்படுதில்லை. அப்படியான ஒரு வணிக நோ அதான் இயல்பாக ஒரு நிறுவனம் அதை கண்டுபிடிச்சி இத்தனை பேருக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க அதை பயன்படுத்திக்கொள்ள நினைக்கிறதுங்கிறது வேற. ஆனால் திட்டமிட்டே அப்படி ஒரு வர்த்தக நோக்கத்தோடய உருவாக்குவது என்பதுலாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நோக்கம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சேவை நோக்கத்தோட, அதாவது சொல்லப்போனால் வெறுமனே இந்த சமூகம் இப்படி இருக்க இவங்கெல்லாம் கண்டுக்காமல் இருக்க பார்வையற்றோருடைய பிரச்சனையை பற்றி அரசு அரசுக்கோ அல்லது சமூகத்துக்கோ அக்கறை இல்லாமல் இருக்கேன்னு விமர்சனம் பண்ணிட்டு போவது என்பது ஒரு பக்கம். இந்த விமர்சனங்கள் தேவை. அந்த அந்த விமர்சனங்கள் ஒழிக்க ஒழிக்கத்தான் கொஞ்சமாவது சில அசைவுகள் நடக்கும். ஆனால் அதை தாண்டி செயல்கள் மிக முக்கியம். ஸோ ஒரு செயலியை கொண்டு வந்த அது ஒரு சுவலி என அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த செயல் பாராட்டுக்குரியது, நன்றிக்குரியது. இன்னும் மாற்றுத்திறனாளிகள் பலருக்கும் இது நம்பிக்கை அளிக்கிறது. இது நமக்கான சில முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் இந்த மாதிரிலாம் திட்டமிடும் சொல்லி நான் எனக்கு தெரிந்த மாற்றுத்திறனாளி அமைப்பு அந்த சங்கங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த இதோட அவங்களோட கவனத்துக்கு நான் கண்டிப்பாக கொண்டு செல்வேன். அடுத்து முக்கியமாக எனக்கு இந்த ஒரு சிறு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு கூடுதலாக ஒரு சில நிமிடங்கள் எனக்கு கொடுத்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த நண்பர்களோடு பார்வையற்ற நண்பர்களோடு எனக்கு உள்ள அந்த தொடர்பு பற்றி ஒரு சில பகிர்வுகளை வைக்க விரும்புகிறேன். என்னன்னா ஒரு முறை அந்த சென்னை இந்த சாந்தோம் தேவாலயம் இருக்க அது பக்கத்தில் ஒரு இல்லம் இருக்கிறது, இந்த இவர்களுக்கான ஒரு இல்லம். அந்த இல்லத்து பேர் எனக்கு மறந்துச்சு. அங்கே வந்து என்னை அழைத்து அவர்கள் மாநாடு ஒன்றுக்கு விழா ஆண்டு விழா ஒன்றுக்கு என்னை அழைத்திருந்தார். அப்போ நான் பத்திரிகைகளை பணியில் இருக்கிறேன். அப்போ இறுதியாக நான் நிறைவுரையாற்றுகிற போது பேச பேச கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய அந்த உடல் மொழியெல்லாம் எனக்கு புரிய தொடங்கிடுச்சு. கைது விட்டுனா எப்படி எப்படி கையை எப்படி ஆட்டுவாங்க அப்படிங்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது அந்த இம்மிடியட்டாக அது தெரிகிறதுனால நான் என்னோடய பேச்சை தொடங்குகிறேன். கொஞ்ச நேரத்தில் நான் நெகிழ்ச்சியை அடைய தொடங்கிட்டேன். ஏன்னா என் அருகிலே ஒருவர் அந்த சங்க பொறுப்பாளர் இருந்து கொண்டு நான் பேசுகிறத ரெண்டு விதமாக பார்வையற்ற ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இந்த செவிகாலாதார் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அந்த செவிகாலாதாருக்கான இதுதான் இந்த இது இந்த கையாட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன். இதை வந்து நான் சொல்ல சொல்ல அவர் வந்து இப்படி அந்த சைகை மொழியிலேயே மொழிபெயர்க்கிறார். அவங்களுக்கு அவங்க மொழிபெயர்க்க மொழிபெயர்க்க நான் நகைச்சுவாக சொல்கிற இடங்கள்லாம் உடனே அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் அல்லது முக்கியமான சில போராளிகளுடைய மேற்கோள்களை சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்ச்சி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, அந்த ஆவேசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ எவ்வளோ வேகமாக அந்த மொழிபெயர்ப்பு நடக்கிறது அப்படின்னு பார்க்குறபோது இந்த இயலாமை என்பதை வந்து எந்த அளவுக்கு மனிதர்கள் வென்று காட்ட முடிகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி அனுபவமாக எனக்கு இருந்தது. இதே தான் பார்வையற்றோர்கள் சங்கம் அவர்களுடைய இப்போ இங்கே இதுக்கு பக்கத்தில் எங்கள் அலுவலகத்து பக்கத்திலேயே இந்த பார்வையற்றோர் சங்கம் இந்த தீநகருக்குள்ளே நுழையிற பகுதியில் இருக்குங்க, இந்த பாபா டக்கர் பாபா இதுக்குள்ளே இருக்கிற அந்த இதுக்குள்ளே நான் அடிக்கடி போயிருக்கிறேன். பட்டிமன்றமே நான் நடுவராக இருந்து பார்வையற்ற இரண்டு பேராசிரியர்கள் அணித்தலைவராக இருந்து மற்ற சில மாணவர்கள் கலந்து இந்த பட்டிமன்றம் வந்திருக்கு. அதெல்லாம் உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள் அதெல்லாம். அதில் அந்த மாணவர்கள்லாம் எங்களுடைய பத்திரிகைக்கு இந்த இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடைக்கால விடுமுறைக்கால நேரடி தொழில் பயிற்சி அனுபவம் அந்த மாதிரி ஊடகத்துறையை கற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்காங்க.
மற்ற பலரையும் விட எல்லா பல்வேறு கல்லூரிகள்ல இருந்தெல்லாம் வருவாங்க. ஆனா இவங்க எவ்வளவு பொறுப்போட நடந்துகிட்டாங்க, அந்த நேர கட்டுப்பாடு உட்பட முழுமையா கேட்டுட்டு அந்த திரும்ப கேள்விகளை முன்வைக்கிறது, அப்புறம் நம்ம எதிர்பார்க்கறது போல சில செயல்களை செய்து காட்டுவது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தயக்கமா இருக்கு. இவங்களை வந்து அங்கெல்லாம் அனுப்பலாமா? ஏன்னா நாங்க ஒரு ஒரு நான்காவது கட்டமாக சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அது பிரச்சனையா இருக்கலாம், ஒரு போராட்டமா இருக்கலாம், அது ஒரு பெரும் பொதுக்கூட்டமா இருக்கலாம், ஒரு கருத்தரங்கமா இருக்கலாம். ஆனா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் போய் அந்த அனுபவம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நாங்கள் அனுப்பும்போது இவங்களை அனுப்பலாமா வேண்டாமனு எனக்கு தயக்கம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இல்லை சார், நாங்கள் கண்டிப்பா போயிட்டு வர்றோம், அதுவும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். போயிட்டு வந்து அருமையா அதை எங்களுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணி காமிச்சாங்க. இப்படியான அந்த திறமையெல்லாம் நேருக்கு நேராக பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் மொத்தத்தில் இவர்களுக்கான இந்த இதை ஏதோ இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததில் இன்னும் இவர்களுக்காக இப்போ நீங்கள் நான் சொன்னது போல் விமர்சனத்தை தாண்டி செயல் என்கிற வடிவத்தை கொண்டு வந்துருக்கீங்க. அதுபோல் நாமும் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு உணர்வின் உந்துதலுக்கும் உள்ளாகிறேன். அந்த உந்துதல் தந்ததற்காகவும் என்னுடைய நன்றியை பாராட்டுகளையும். இதை ஒரு ஒரு ஊடகவியலாளராக இது எந்த அளவுக்கு இந்த செயலி குறித்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றிங்க சார். உங்களுடைய கட்டுரைகளை வந்து நீங்களே உங்க குரல்ல வாசிச்சு கொடுத்தா இன்னும் பயனுள்ள வகையில இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். ஒரு நிமிடம் மேடம். ஐயா வணக்கம். ஐயா நான் முனியப்பன் பேசுறேன். நீங்க சொன்ன இரண்டு தகவலுக்கு நான் பதில் சொல்றேன். ஒன்று வந்து நீங்க இந்த சாந்தோம் பக்கத்துல சொன்னீங்க இல்லையா, அந்த அமைப்புல பார்வையிட்டு அருணாச்சலம் உங்களோட நினைவு வருதான்னு பாருங்க. அந்த அமைப்பு கேட்டா நீங்க போயிருப்பீங்க. அது சத்யாசூரிய பக்கத்துல இருந்தது. அவரு கடந்த பொது முடக்கத்தின் போது இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமா அவரு காலமாயிட்டாருங்கிற செய்தியை உங்களுக்கு சொல்றேன். இரண்டாவது வந்து பட்டிமன்றம் சொன்னீங்க இல்லையா, அது 30/4/2007 வெள்ளி விழா, அந்த பொறுப்பை வந்து நெறிப்படுத்தி நடத்தியது நான் தான். தலைவரா நான் தான் இருந்தேன். அலுவலகத்துல வந்து நான் தான் உங்களை வந்து அழைப்பு கொடுத்து கூட்டிட்டு வந்து நீங்க அந்த 2007 நடந்த நிகழ்வை இன்று நினைவு கூர்ந்தது. நானும் உங்களுடைய குரல் கேட்டு மன மகிழ்ச்சியா இருக்கேன். அந்த செய்தி சுட்டி காட்டியது அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி. கை உயர்த்திருக்கிறாங்க. சாந்திநிதி நீங்க பேசுறீங்களா, அப்புறம் கண்ணன் நீங்களும் பேசுறீங்களா? பேசலாமா? பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இந்த குழுவோட நிகழ்ச்சியில நான் பங்கேற்றேன். ஒரு சில காரணங்களால என்னால முடியல. ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கட்டாயமா கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு எனக்குள்ள தோன்றது என்னன்னா, இதனுடைய இது போய் சேரக்கூடிய ரீச் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது முனியப்பன் ஐயா அவர்களுடைய பேச்சுல தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மலர் சொல்லும் போது கூட சொன்னாங்க விரும்புறவங்க அவங்களுடைய புத்தகங்களை கொடுக்கலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, வெறும் தமிழ் புத்தகமா ஆங்கில புத்தகமா? இது ஒண்ணு. தமிழ் புத்தகம் மட்டும் அப்படின்னா ஏற்கனவே என்கிட்ட இருக்கின்ற சில ஒரு புத்தகத்தை நான் வந்து கொடுக்க விரும்புறேன். அதற்கான என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கவும் விரும்புறேன். ஆங்கில புத்தகமும் கொடுக்கலாம்னாக்கா என்னுடைய சப்ஜெக்ட் எபிகிராஃபி தொடர்பு கல்வெட்டியல் தொடர்புடைய புத்தகங்களையும் நான் கொடுக்கறதுக்கு மனம் ஏற்றுக்கிறேன். ஆனா இதுல வாசிக்கிற அந்த வாய்ப்பை வந்து நான் கொஞ்சம் காலதாமதம் படுத்திட்டேனே அப்படிங்கறத வந்து நான் இப்ப அதிகமாவே உணர்றேன், வருத்தப்படுறேன். உண்மையிலேயே ஒரு நல்ல வேலையை வந்து நம்ம பண்ணிக்கலாம், மீண்டும் வந்துருவேன். ஆனா இந்த செயலை வந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டு போன இந்த குழுவின் இல்லை, இது இவ்வளவு சீக்கிரம் செயல்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நீங்க நன்றி. நன்றி சாந்தினி மேம். யா நான் சொல்றேன், தற்போது தமிழ் நூல்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது சாந்தினி மேம். அதனால தமிழ் நூல்களை முதலில் எவ்வளவு நமக்கு அதுவே தேவை, அதிகமா தேவைக்கு அதிகமா இருக்கு தமிழ் நூல்கள் நம்ம செய்ய வேண்டியது. அதனால முதல்ல வந்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து தமிழ் நூல்கள் இருக்கு. உங்களுடைய புத்தகத்தையும் நீங்க பொது உடைமையாக்க திட்டமிடப்பட்டதா தெரியுது, அப்படி மொத்தமா நீங்க கொடுக்குற மாதிரி தானே? இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ ஆஃப் இதுதான். இப்போ நீங்க இதுல கொடுத்துட்டீங்கன்னா அதற்கான தகவல்களை நான் உங்களுக்கு தனிச்செய்தியில நான் உங்களுக்கு அனுப்புறேன்.
தொடர்ந்து குரல் கலைஞராகும் அந்த திட்டத்தை தயவு செய்து கைவிடாதீர்கள். அதை மறந்துடாதீங்க. முதல் முறையை நீங்க அதுக்காக தான் வந்தீங்க. அதை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுடைய குரலில் உங்களுடைய புத்தகம் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி 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 மலர். விட மாட்டேன் நானு. சாந்திரி மேம்க்கு இன்னும் ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்களா மலர், அந்த அதாவது இப்பத்திக்கு நம்முடைய குறிக்கோள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள், அதுதான். அது மட்டும் ஒரு சின்ன செய்திங்க. நன்றி நன்றி நன்றிங்க. கண்ணன் நீங்க பேசுறீங்களா? ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. இது வந்து தமிழ் மரபார கட்டத்துக்கு நிச்சயமாக இன்னொரு மைல்கல் இல்ல ஃப்ளவர் இன் தி கேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சிந்தனை தமிழ் மரபார கட்டளைக்கு எப்படி வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். நாங்கள் வந்து தமிழ் டாட் நெட்ல இருக்கிற பொழுது இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் உருவாகுது. அப்பதான் அப்ப வந்து இந்த ப்ராஜெக்ட் குட்டன்பர்க் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்த இதையெல்லாம் வந்து எழுத்துருவாக்கி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பிச்சு நாங்கள்லாம் அதுக்கு சேர்ந்து ஒரு உற்சாகமா அந்த இயக்கத்துல நாங்கள் இருக்கோம். ஆனா அப்ப நானும் சுபாவும் என்ன உணர்ந்தோம் அப்படின்னா வந்து அது வெறும் எழுத்தோட நிற்குது. ஆனா வந்து இன்னும் சுபா ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் இல்லையா, அவங்க வந்து இதனுடைய பல்லூடகத்தன்மையை பயன்படுத்துற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்பத்தான் வந்து இந்த ஒலி வடிவத்தில் வந்து அதாவது தமிழ் வளங்களை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை வந்தது. முதல்ல எங்களுக்கு தோணுது என்னன்னா, இந்த தமிழ் டயலக்ட்ஸ் இருப்பாங்கள அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ வந்து கொங்கு நாட்டு தமிழ் வேற மாதிரி இருக்கும், மதுரை தமிழ் வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய அந்த திருநெல்வேலி தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நாங்க முதல்ல என்ன நினைச்சோம், இதையெல்லாம் ஒலிப்பதிவு ஆக்க வேண்டும் என்று குரல் வளை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சோம். சின்ன பிராஜெக்ட் குரல் வலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு டயலக்ட்ஸையும் பேசினா பெரிய ஆதரவு அதுக்கு அதிகமாக போகுது இல்லை. ஆனா அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் வந்து நம்ம சுவலி வருது. சுவலின்னு ஒரு பெரும் கனவு பெரும் திட்டம் அது. அதை வந்து இந்த நீங்க எல்லாரும் இணைந்து இதை கொண்டு போறது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாகவும் பாராட்டத்திற்கு உரியதாகவும் தான் நான் பார்க்கிறேன். இப்ப சாந்தினி பீச் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா சொல்லுது. அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நமது கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி ஆகும். நாங்க வந்து அமெரிக்கன் கல்லூரி நான் படிக்கும் போது காம்ப்ரஹென்ஷன், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் ஒரு ஒரு டெக்னிக், அதை வந்து அப்ப முதல் முறையாக அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்து அவங்க அந்த டேப்ஸை போடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க கேட்கணும், அதாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு அப்புறம் அதுல குவஸ்டின்ஸ் வரும், காம்ப்ரஹென்ஷன். ஓகே, இப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கல்லூரிகளில் வந்து மாணவர்களுக்கு வந்து இது ஒரு பயிற்சி மாதிரி சில புத்தகங்களை கொடுத்து அவங்கள வாசிக்க சொல்லி, அதாவது தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்கா, இது எப்படி அதை வந்து மலர்வெளி சொல்ற மாதிரி அதுல அவர் பாராட்டின மாதிரி அதை எப்படி நம்ம அந்த மாடுலேஷன்ஸ் கொடுத்து அதை வந்து சரியா நம்மளால உச்சரித்து சொல்ல முடியுதா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பயிற்சியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அது ஒரு பதிவாகவும் இருக்கும். அடுத்து வந்து கரெக்டா சுபா சொன்ன மாதிரி பார்வையற்றோருக்கு போறதை விட பார்வையுள்ள நமக்கே இது ஒரு பெரிய அனுபவமா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு புத்தக கரெக்டா மறி சொன்னாங்க வந்து முதல்ல இந்த புத்தகத்தெல்லாம் நான் வாசிக்கவே மாட்டேன், அந்த மாதிரி சில புத்தகங்களை நம்ம வாசிக்கவே மாட்டோம். இதன் மூலமாக நாமும் அந்த புத்தகத்தை வாசித்து அதன் மூலமாக பிறருக்கு கொடுப்பது. ஆனா ஒரு முனியப்பன் சொன்னது வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. அதனுடைய வீச்ச ஒரு 1000 பேருக்கு இன்னைக்கு சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. எவ்வளவு ஒரு அக்கறை இருந்தா அவர் வந்து ஒரு 1000 பேருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் மாணவர்கள்லாம் கலந்து கொண்டு இதுல பண்ணுங்கிற போது அவங்களுடைய தாகம் புரியுது. எவ்வளவு தாகத்தோட இருக்காங்க அப்படின்னு தெரியல. அப்ப அவங்களுக்கு அவ்வளவு தாகம் இருக்கிற பொழுது அதை வந்து தாக சாந்தி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அதனால நிச்சயமா வந்து இன்னும் பலர் கலந்து கொண்டு இதில் செய்ய வேண்டியது இல்லை. டென்மார்க்ல இருந்து பேசியிருக்காங்க, வந்து சென்னையில இருந்து பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப மலர் உங்கள்கிட்ட அப்ப நான் வேணா ஒரு குட்டி ப்ராமிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மலேசிய சிந்தனைகள் அப்படின்னு நான் இப்ப எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த 5 புத்தகத்துல ஒன்று வந்து மலேசியாவில் நான் இருந்த போது எழுதிய கட்டை தொகுப்பு. அதை நான் வாசிச்சு கொடுத்தா போடுவீங்களா? கண்டிப்பாக. நீங்கதான் முதல் ஆள் கலைஞரா இருப்பீங்க சோழிக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் குரல் கலைஞர்கள் தான் இருக்காங்க. முதல் முறையா நீங்க உள்ள வாங்க உங்க புத்தகத்தோட. நன்றி நன்றி, வரவேற்கிறோம். ஆமா, அப்புறம் தொடர்ந்து இதுல வந்து ஒரு உற்சாகம் வந்து எனக்கு ரொம்ப நாளா இதுல கலந்து செய்யணும்னு ஆசைதான். இப்ப பல்வேறு வகையான வேலைக்குழு இங்கே இருக்கிற பொழுது பல்வேறு திட்டங்களில் உள்ள புகழும் போது எடுத்தா
தொடர்ந்து செய்யணும் அதை. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ராஜா முனியப்பன் அவராக தான் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதற்காகவாவது அவருக்காகவாவது நான் செய்யணும். அப்போ வந்து மாணவர்கள் பிரச்சனை வருங்க, பன்னாட்டு அறிஞர்கள் பன்னாட்டு சூழலை வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ள கொண்டு வரணும்னா அந்த பதிவுகள் எல்லாம் வந்து தமிழில் வந்தால் தான் அது விடியும். அதை வந்து நம்ம முயன்று சில பயண கட்டுரைகள் சில இதெல்லாம் கூட நம்ம கொண்டு வரலாம். தமிழகத்தின் முதல் முறையாக எழுந்த பயண நூல்கள் இதையெல்லாம் கொண்டு வந்தால் வந்து மாணவர்களுக்கு வந்து உலகு புரிய ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக பார்வையற்றோருக்கு வந்து இந்த உலகம் வந்து எவ்வளவு விரிவுபட்டது, இந்த உலகம் உலகில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். எனவே அந்த வகையில் நம்ம எல்லாரும் இணைந்து செயல்படுவது வந்து ஒரு மிகப்பெரிய காரியம் என்றுதான் தோணுகின்றது. ஆனால் இந்த செவி வழியாக கேட்பதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று தான். அது நான் வந்து திருச்சி வானொலி நிலையத்தில் நான் பல நிகழ்ச்சிகள் கொடுத்திருக்கின்றேன். நான் ஒரு கதை சொல்லி எனக்கு குழந்தையிலேயே நான் உட்காந்து நாலு பேரை கூட்டிட்டு கதை சொல்லிட்டே இருப்பேன். இது நமது மரபு தான். அது கதா காலக்ஷேபம் என்று சொல்வார்கள் தமிழர்கள் மிகப்பெரிய கதை சொல்லிகள். அப்போ இவங்க வந்து சொல்ற பொழுது அந்த கட்டளை கேட்டலை நன்றுங்கிறதாதான் அந்த உட்கார்ந்து நம்ம கேட்கிற பொழுது நம்ம படிச்சு அறிய வேண்டிய பல விஷயங்கள் சற்று நமக்கு வந்து கேள்வி மூலமாக உள்ள போயிடும். ஆக அந்த வகையில வந்து நான் நிறைய தத்துவபூர்வமாக ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் புரிஞ்சு கொண்டது வந்து இந்த கேசட்ஸ் போட்டு கேட்டு அதன் மூலமாக தான் எனது தத்துவ பார்வையானது மிக புரிந்தது. அந்த வகையிலும் நம்ம பார்த்தோம்னா இந்த கேள்வி கேட்பது என்பது ஒரு ஒரு முக்கியமான விஷயம். அது அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் பள்ளி பாடங்கள் ஐயா முடியா ரொம்ப அழகாக சொன்னாங்க. பள்ளி பாடங்கள் திட்டத்தில் உள்ளதெல்லாம் வந்து நம்ம வந்து சுவலியை கொண்டு வந்தோம்னா ஆனால் இதுக்கெல்லாம் பின்புலமாக இருக்கக்கூடிய நம்ம செல்வமுருளிய பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த காலத்திலேருந்து ஆரம்பித்த காலத்திலேருந்து உட்காந்து உட்காந்து எல்லாரும் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அவர் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். அவரை நம்ம நிச்சயமாக பாராட்டணும். மலர் இதை தலைவர் எடுத்து செய்யறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு திறமையான கலைஞர் அவங்க. அப்போ அது ஆர்வத்தோடு அவங்க ஒருங்கிணைத்து நானும் சேர்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி கண்ணன். அனந்த் தமிழ்தாஸ் சார் நீங்க இருக்கிறீங்களா, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். இந்த நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியான ஒரு நான் அத்தை கருதுன்றைக்கு நம் மத்தியில் இவ்வளவு ஆர்வத்தோட இந்த ஒரு பணி செய்ய வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா இது இந்த பணியை நினைச்சு பார்க்கல, ஏதோ புத்தகம் வாசிக்கணும் ஓலைச்சுவடி எழுதி சேகரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்த படிக்கு போய்த்துட்டு இருக்கேன். இப்ப அந்த அரசுடைய மக்கள் ஆக்கப்பட்ட நூல்கள் எல்லாம் இன்னொருத்தர் பேசி அதை அதை ஒளிவடிவு கொண்டு வந்திருக்கோம். இப்ப ஆசிரியரே அவரே தன்னுடைய குரல்ல பேசி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ள மெருக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அது உண்மைதான். ஏன்னாட்டா அவர் ஆசிரியரை பேசும் பொழுது அது அந்த ஆசிரியருடைய அவருடைய உணர்ச்சிகள்லாம் அந்த எழுத்து வடிவம் இல்லாத காமிக்க முடியாததெல்லாம் உணர்ச்சி வழி காண்பிக்க முடியும். அதனால நம்ம அந்த அரசு நூல்களாக இருக்கட்டும், இருந்தாலும் கூட இப்போ உள்ள முக்கியமான ஆராய்ச்சி நூல்களையும் கூட அந்த ஆசிரியரை செய்து கொடுத்தாங்கலாம் அதையும் ஏற்றுக்கொள்வது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கண்டிப்பாக அமலதா சார். நாங்க இது இப்ப எங்க திட்ட வரைவுல இது முக்கியமானது ஒண்ணு வந்து மெயினா வந்து பார்வையற்றவர்களுக்குன்னு இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக நாங்க பாக்குறது வந்து ஆய்வு மாணவர்களுக்கு. ஆய்வு மாணவர்களுக்கு என்ன தேவைப்படும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆய்வு அறிஞர்களுடைய நூல்கள் மட்டுமல்லாமல் இப்போது கான்டெம்பரரி ஹிஸ்டரி அவங்களுக்கு தேவையான ஆய்வு புத்தகங்களையும் கொண்டு வருவதற்கான வேலையை நாங்க கண்டிப்பா செய்வோம். நன்றி நன்றி நன்றி. இப்போ இணையத்தின் அதாவது ஃபேஸ்புக் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க சில நண்பர்களும் வந்து இந்த முயற்சியில கலந்து கொள்வதற்காக ஆர்வத்தோட சொல்லியிருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லோருமே நீங்க தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம், எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். இந்த நிகழ்ச்சியில வந்து மலர்விழியோடைய எண் பிறகு பிரின்ஸோடைய எண் இரண்டு பேருடைய எண்களும் இந்த இந்த ஃபேஸ்புக் பக்கத்துல வழங்கப்படும், நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். கட்டளை கைலாசம் சார் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க கருத்துக்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா சார்? வெங்கடாச்சலம் என்பவர் கை உயர்த்தினார். கல்லூரி மாணவர் மேடம். ஓ ஓகே. அன்புமணி இருக்கிறாங்க சார். கட்டளை சார் நீங்க பேசுறீங்களா இல்ல? ஓகே சரி. அன்புமணி இன்னொரு பேர் நீங்க சொன்னீங்க. அதான் வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம் என்பவர் கை உயர்த்தினார். பேசுறாங்களா? கேக்குதா மேடம்? இருங்க சார் நான் பாக்குறேன். கேக்குதா? கேக்குறது கேக்குது கேக்குது. உண்மையிலே முதல்ல என்னுடைய பாராட்டுகள். எப்படி சுவடி போல சுவலி என்ற ஒரு புதிய சிந்தனையை உருவாக்குனதற்கு வாழ்த்துக்கள்.
இதுவரைக்கும் நாம இருக்கிற புத்தகங்கள் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம். 1976 பிஎட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே நேரடியாகத்தான் கற்க வேண்டும். இப்போ நீங்க தமிழ்நாட்டிலையும் அல்லது இந்தியாவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் கற்றுக் கொடுத்ததுக்கு நிறைய ரிசர்ச் சென்டர் இருக்கு. இப்ப என்சிஆர்டி எஸ்சிஆர்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அதை ஒளி வடிவத்துல அந்த காலத்துல கேசட்ல கொடுப்பாங்க, அப்புறம் சிடியில வந்தது. ஆனால் நான் படிக்கிற காலத்திலேயே நான் கூட தமிழ் மொழி ஆசிரியராக இருந்தாலும் நான் கற்றது ஆங்கிலம் கற்பிப்பதற்கும் அறிவியல் கற்பிப்பதற்குமான பிஎட் தான் படிச்சிருந்தேன். சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் என்னுடைய ஆப்ஷனல். ஆனால் நான் அதுக்கப்புறமும் இப்போ பிஎட்லேயும் பார்க்குறேன், மற்ற ஆசிரியர் பயிற்சி தொடக்கநிலை ஆசிரியர் பயிற்சி இவங்களுக்கெல்லாம் எப்படி தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆராய்ச்சி செய்து நல்ல இது போல நம்மளுக்கு சுவடிகளை உருவாக்குனதாக தெரியல. இப்போ ஹைதராபாத்தில் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு ஆங்கிலத்துக்கு உருவாக்குறாங்க, அதை அந்தந்த மாவட்டத்தினுடைய கல்வித்துறைக்கு கொடுத்து ஆங்கிலத்தை ரெண்டாவது மொழியாக படிக்கிறாங்கல்ல அவங்க எப்படி கற்பிக்க வேண்டும், மாணவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் எனக்கு தெரிந்த ஒரு என்னுடைய உறவினரே டைரக்டராக இருந்தார். அதில் அவர் லண்டனுக்கு போய் அதற்காக அவர் கற்று வந்து இங்கே அதெல்லாம் உருவாக்குனாங்க. நம்ம தமிழ் மொழியை இப்போ உலகம் பூரா கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதற்கு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா, அதற்கு இதை மாதிரி நாம ஏதாவது உருவாக்கலாமா அப்படிங்கிறது என்னுடைய வினா. மணிகன், நான் ஒருத்தருடைய கேள்விக்கு இங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐயாவுடைய கேள்வியை கவனிக்க முடியல. தமிழ் பாடங்களை வந்து கற்றுக் கொடுப்பதற்கு இதை வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. சுவடியோட சார்பாக அது வறாதுன்னு நினைக்கிறேன். தனியா நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளையில ஒரு தனி திட்டமாக அது வரவில் இருக்கு. சுவடி வந்து மெயினா ஒளி நூல்களை உருவாக்கக்கூடிய ஒரு செயலிக்கான திட்டமாகத்தான் இருக்கு. அதை பொறுத்தளவுக்கு அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாததாகத்தான் இருக்கும் கட்டளைகள் சார். கண்டிப்பாக, ஆனா நீங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயம், நாங்க தொடர்ந்து அதற்கான திட்டங்கள் செய்து கொண்டுதான் இருக்கோம். வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கும் சரி, இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படுது. அதற்குமான திட்டங்கள் வரைவில் இருக்கின்றன, அதற்கான புத்தகங்களும் இருக்குது. இப்ப நம்ம எழுத்தியல்ல எழுத்து உச்சரிப்புக்குன்னே ஒரு அதிகாரம் இருக்கிறேன். நீங்க அத மொழி நடனம் மாற்றும் பொழுது அதுலயும் நமக்கு கிடைச்சோம். மன்னச்சிரவ தண்டபாணியுடைய இலக்கணம் அறுவகை இலக்கணம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதுல இலக்கணத்துல இதை பற்றிதான் பேசுறேன், எழுத்தை பற்றி. எழுத்துரு அப்படின்னு ஒரு இயல் இருக்கு. அந்த எழுத்து உரு அப்படிங்கிற இயல் எதை பேசுவாருன்னா ஆங்கிற எழுத்தை எப்படி எழுதணும், எப்படி உச்சரிக்கணும், ஒவ்வொரு எழுத்தினுடைய வடிவத்தை கிளிகோல் அப்படிம்பாரு. ஆனாவோ ஒரு குழந்தைக்கு நம்ம தமிழகத்துல இருக்கிற சூழல்ல அந்த ஆங்கிற எழுத்தை எப்படி எழுத வேண்டும். நான் ஏடும் எழுத்துன்னு ஒரு சின்ன புத்தகம் வெளியிட்டேன், அதுல கடைசி பக்கத்துல அதை கொடுத்துருப்பேன். தமிழ் மாணவர்களுக்கு எப்படி தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது உலக அளவுல மாணவர்களுக்கு எப்படி தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான புத்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் படித்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி அதையெல்லாம் ஏன் வெளியே கொண்டு வரலன்னு தெரியல. நாம முயற்சி செய்யலாம் என்பது என்னுடைய. நாங்கள் பிஎஸ்சி அதன் காலத்தில் படிக்கும் போது பிஎஸ்சி ஸ்பெஷல் தாங்க, அதுல வந்து குறிப்பாக எங்களுக்கு வந்து அறிவியலை தமிழில் எப்படி சொல்வது அப்படிங்கறதுதான் எங்களுடைய, நாங்கள் வந்து இலக்கிய செவிலை கேட்டுக்கொள்ள போல. ஆனா அறிவியலை எப்படி தமிழில் சொல்வது அப்படிங்கிறது நாங்க அதை எடுத்து படிச்சோம். ஆனால் வந்து அப்பொழுது தமிழில் வந்து அறிவியல் செஞ்சிகளெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எழுத முடியாது. சில நேரங்களில் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்போ ஒரு ஒரு அறிவியல் செஞ்சுக்க வரும், அதுக்கு நான் வந்து எழுதியிருக்கேன். அதற்கப்புறம் நான் மதுரை பல்கலைக்கழகத்தில் வந்து முனைவர் கூட்டம் செய்யும் பொழுது அதிசயமாக வந்து ஒரே ஒரு நூல் மட்டும் வெளியிட்டார்கள் அறிவியல் இது, அதில் என்னை ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. அது ஆய்வியல் கட்டுரை தான் அது. அந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமாக கிட்ட ஒன்று ரெண்டு கட்டுரைகள் இருக்கு, அதை நான் வந்து வாசிச்சு கொடுக்கலாமா, அது ஏற்புடையதான்னு தெரியல. அது மலர் தான் சொல்லுங்க சார். இப்போதைக்கு அது அந்த மாதிரியான எந்த இதுவும் வைக்கல நாங்க. எல்லா புத்தகங்களுக்கு மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா முக்கிய நல்ல புத்தகங்களுக்கும் எங்களுக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்கு. கிளவுட்ல தான் போட போறோம், அதனால தைரியமா கொடுக்கலாம். இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் கொண்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அன்புமணி, நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. பிறகு தயாளன் இருக்கார், பிறகு சத்யா மியூன்ஷன்ல இருந்து நீங்களும் உங்களுடைய கருத்து சொல்லுவாங்க, வேறு நபர்கள் நீங்க உங்க கைகளை உயர்த்தலாம். அன்புமணி நீங்க பேசுங்க. கேக்குதானது? கேக்குது. வணக்கம், கேக்குதுங்களா? நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் மரபு அறக்கட்டளையோடு இன்று வந்து இணைந்திருக்கிறேன், மிக்க நன்றி.
ரொம்ப நாட்களாக இப்போ சமீப காலமாக இந்த இங்கே இப்போ இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் டைமில் வந்து நான் நிறையா பார்த்தது வந்து ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒளி வடிவில் தான் நானே நிறைய புத்தகங்கள் வாசிச்சுட்டு இருப்பேன். இப்போ நான் வந்து ஒளி வடிவிலையும் நிறையா கேட்க தொடங்கியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. இப்போ சமையல் செய்ய நேரமோ இல்லை மற்ற நேரங்கள்லையோ பிரயாணம் செய்யும்போது அதை கேட்கும்போது நம்மளுடைய நேரமும் மிச்சப்படுது, நம்மளால் நிறைய விஷயங்களையும் உள்வாங்கிக்க முடியுது. அந்த மாதிரி இருக்க கட்டத்தில் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், சரி நாம வந்து ஏதாவது ஒன்று பாட்காஸ்ட் மாதிரி ஆரம்பித்து நம்மளும் ஏதாவது ஒன்று படிக்க ஆரம்பிச்சிடலாமா ஏதாவது புத்தகங்களைன்னு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் வந்து இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து இந்த மாதிரி வந்தது சுவலி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. அதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இந்த திட்டம் அமையப்போது மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லும் போது கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும் அப்படின்னு தான் நான் உடனடியாக என்னுடைய பெயரை கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு செயலியை வடிவமைத்துக்கு ரொம்ப அருமை. நான் செயலியை பதிவிறக்கம் செய்து இப்போ தான் அதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கிறது. நன்றி. சீக்கிரமே எங்களுக்கு ஒரு பணி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே படித்து போடுறதுக்கு தயாராக நிற்கிறேன். நன்றி, மிக்க நன்றி அன்புமணி. இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் கண்டிப்பா போயிடும். சொன்ன மாதிரி இன் தி வேர்ல்ட் இஸ் கெட்டிங் டிஜிட்டல் அண்ட் வாய்ஸ் இஸ் தி நியூ ஃபியூச்சர். ஒளி மிகவும் முக்கியமான பங்கை வகிக்க போகிறது. அடுத்த தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு ஒளி மிக முக்கியமான பங்கை வகிக்க போகிறது என்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒளி நூல்கள் என்பது வந்து குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக போய் சேர வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனாலதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், குழந்தை இலக்கியத்தை வந்து நீங்க தமிழ்ல கொண்டு வந்தீங்கன்னா இதுல ஒளி நூலாக கொண்டு வரும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற தமிழ் குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் வாசிக்க தெரியல, பேச தெரியும் ஆனா வாசிக்க தெரியாத நிலைமையில தான் இருக்கிறாங்க நிறைய. எல்லாம் நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் மீடியத்திலேயே போட்டு பிள்ளைங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாம பழக்கிட்டோம். அப்போ அட்லீஸ்ட் அந்த கேட்கிற நிலையிலாவது இருக்கும் பொழுது நல்ல ஃபிக்ஷன்ஸ் குழந்தை இலக்கியமாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஆய்வு நூல்களாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு போய் சேரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நூல்களை வந்து நம்ம ஒளி நூலாக தரும்பொழுது அது பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால இவர் சத்யா சார் அதை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க வந்து முன்னெடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து பண்றோம் அதை அப்படின்னு. ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட். சத்யா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். கேக்குதுங்களா? வணக்கங்க. வணக்கங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த முயற்சி பார்த்த உடனே நான் உடனே விவேக்கே நான் தொடர்பு கொண்டேன். கேக்குதுங்களா நான் பேசுறது? அப்புறம் முனைவர் மலர்வெளி அவங்களையும் நான் வந்து தொடர்பு கொண்டேங்க. இது கண்டிப்பா செய்ய வேண்டிய முயற்சிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து இந்த பணியை வந்து காசுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இது ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சேங்க. இந்த திட்டம் இருக்கும்போது நான் படித்தேன். உலகத்திலே அதிகமாக வாசிக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 10 மணி நேரம் வாசிக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்க. ஸோ இந்த அதுக்கு ஒரு அதுக்கு பின்னாடி நிறைய ரிசர்ச் டாபிக்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 10 மணி நேரம் வாசிக்கிறோம், வேற கொரியா பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் வாசிக்கிறாங்க வாரத்துக்கு. ஸோ ஏன் அப்படின்னு நம்ம ஒரு பின்புல வச்சோம்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐடி எக்யூப்மெண்ட்ஸு, அதே மாதிரி இந்த மாதிரியான மொழி மாற்றம், அதாவது வேற வடிவிலான விஷயங்கள்ல வந்து அவங்க பாப்புலர் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த நம்ம THF-ல இது வந்து அந்த THF கிரவுண்ட்ல இது வந்து ஒரு பெரிய வைரமா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுல எங்களோட சிறிய பங்களிப்பும் நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். இது குழந்தைகள் வந்து நமக்கு இங்க நமக்கு ரெடிலி அவைலபிளா இருக்காங்க அப்படிங்கிறனால நம்ம இந்த குழந்தைகளை வச்சு நம்ம இது பண்ணலாம். ரெண்டாவது செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இது ஒரு வாசிப்பு பயிற்சியாவே அமைஞ்சிருங்க. இது ஒரு சிரமே இல்லாமல் நாங்கள் வந்து இந்த பணியை வந்து எங்களால வாரத்துக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா 1 மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரமோ செலவு பண்ண முடியும் அப்படின்னு எங்க வகுப்புலயே இதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கிடுறோம் நாங்க. நேத்து பேசும்பொழுதே சுபா நேத்து பேசும்போதே சத்யா அவர்கள் சொன்னாங்க, வந்து குரல் கலைஞர்களுக்கு வந்து நீங்க தனி பயிற்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு இப்பதான் அவர் சொன்னுடைய உள்ள அர்த்தம் புரியுது. குழந்தைகளுக்கு வந்து நீங்க இது நீங்க கேலசம் சார் சொன்னதான கேட்டதான கேள்விக்கான பதிலாகவும் இப்பதான் அமைஞ்சிருச்சு. குழந்தைகளுக்கு தமிழ் உச்சரிப்பு சொல்லி கொடுத்த மாதிரியும் ஆச்சு, குழந்தைகளுக்கு கொண்டு போன மாதிரியும் ஆச்சு, ஒரே கல்ல ரெண்டு மாங்க. நன்றி சத்யா. இன்னும் சில பேர் கை உயர்த்திருக்காங்க நினைக்கிறேன். ஹேமலக்ஷ்மி, தயாளன், நான் வரிசையா அவங்களை வந்து அட்மிட் செய்திடறேன். செல்வ முரளி வந்து கட்டளை கைலாசம் சாருடைய கேள்விக்கு பதில் இருப்பதாக சொன்னால் செல்வ முரளி உங்களுடைய பதில சொல்லுங்க. செல்வ முரளி நீங்க அட்மிட் பண்ணிக்கணும், அதுக்கு பிறகு ஹேமலக்ஷ்மி நீங்க தயாரா இருங்க. வணக்கம்.
ஓகே. ஆக்சுவலாக வந்து இந்த பாடத்திட்டங்களுக்கு வந்து எது செயலிகள் இருக்கான்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக அந்த பாடத்திட்டத்துக்கான செயலிகளை நாங்கள் உருவாக்கி அதை வந்து அந்த பாடத்திட்டத்துக்கு வந்து அது உரையாவோ சவுண்டாவோ இல்லை வந்து ஒரு வீடியோவோ அதை வைக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் வந்து ஒரு 5 வருஷம் முறையே டெவலப் பண்ணிட்டோம். பட் அதை வாங்க யாரும் தயாராகலனால வந்து அதெல்லாம் தூக்கி அப்படியே பரனில் மூட்டை கட்டிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இப்போ தான் அதுக்கான காலக்கட்டம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தேவை இருந்ததுன்னா வந்து அதை மீண்டும் புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி, நல்ல விஷயம். நிச்சயமா அதுக்கு இருக்கும் நம்புறேன். ஹேமா நீங்க பேசுங்க. வணக்கம். என்னுடைய கருத்து என்னன்னா, ரொம்ப ஆர்வமா இதுக்கு உடனே நான் இணையிலும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறுஞ்செய்திகள் போட்டுட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இணையதள வழியில கல்வி முறை அப்படிங்கிறதுக்கு குழந்தைங்க வந்து ஒலி காட்சியை வந்து அணைத்து விட்டா கூட அவங்க இந்த செய்திகளை வந்து ரொம்ப தெளிவா செவிப்புலனும் அந்த உற்று நோக்கும் திறனும் கவனிக்கும் திறனும் எல்லாம் வந்து கண்டிப்பா அதிகமாகும். அதனால இந்த பாடத்திட்டங்களுக்கு தொடர்பான கதைகள் எல்லாம் கொடுக்கும் போது அது வந்து இன்னும் பள்ளி மாணவர்களுக்கு வந்து பள்ளி கல்லூரி எல்லா வகையிலுமே மாணவர்களுக்கு வந்து ரொம்ப வேகமா சென்று அடையும். எல்லாத்த விட என்னன்னா, அடிப்படை திறன்ல செவிப்புலனும் கவனிக்கும் திறனும் இன்னைக்கு கூர்மையாகக்கூடிய ஒரு மிக பெரிய செயல்பாடு இது. நான் நன்றி கூறி இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, நன்றி. மலர், நான் உங்களை ஹோஸ்டா போட்டுறேன். ஏன்னா எனக்கு அடுத்து இன்னொரு 15 நிமிஷத்துல இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. நீங்களும் பிரிச்சும் அந்த கலந்துரையாடல கண்டினியூ பண்ணுங்க. ரெண்டு பேரும் நான் உங்களை வந்து போட்டுறேன். பிறகு மணி தேவச்சந்திரன் நீங்க பேசுறீங்களா? நீங்க தயாளர் ரெண்டு பேரும். மேம் கேக்குதா? கேக்குதா? கேக்குது, கேக்குது, சொல்லுங்க. வணக்கம். என் பேர் வந்து தேவச்சந்திரன் சார். நான் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி நடக்கிற நம்ம இணைய நிகழ்ச்சியில் ஏற்கனவே நான் கலந்துருக்கேன். இது தொடர்பாக பேசியிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். இது நான் கண்ணன் சார்ட்டே கூட தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கேன். நீங்கள் புத்தகம் படித்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எப்போன்னா, ஏற்கனவே நம்ம இலங்கை நூலகம் அமைக்கிறது தொடர்பாக பேசும்போது நான் பேசியிருக்கேன். அதனால இது உடனே வருங்கிறது நான் எதிர்பார்க்கல. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இது வந்து நிச்சயமா, இது வந்து வருங்காலத்துல வந்து ஒலி புத்தகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பா இருக்கும் தமிழ் கூறு நல்லுலகத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் வாசிக்க தெரியாதவங்க, வாசிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து நிச்சயமா நம்ம நிச்சயமா இந்த ஒலி புத்தகம் நிச்சயமா வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போனாக்கா வந்து பலருக்கும் உதவியா இருக்கும், எல்லா துறையினருக்கும் இது நிச்சயமா உதவியா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து கல்வியெல்லாம் வந்து இணைய வழியில கொண்டு வந்துட்டாங்க இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம். அதுக்கெல்லாம் வந்து நிச்சயமா இந்த நம்ம செயலி வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இந்த செயலி வந்து நிச்சயமா எல்லா துறையினருக்கும் இது எல்லா துறை புத்தகங்களும் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பல புத்தகங்கள் நீங்க பதிவு செய்ய முயற்சி பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வணிக நோக்கத்தோட நிறைய செயலிகள் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி ஆனா நம்ம தமிழ் பல அரிய நூல்கள் வந்து கிடைக்காம இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த செயலி உதவியா இருக்கும். வைரமுத்து கூட ஒரு உரையில சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து ராஜராஜன் சோழைய அவருடைய குரலை கேட்கணும்னு ஆசை, அது முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏக்கமான ஒரு கேள்வி அவர் வச்சிருப்பாரு. அது அவரு பலருடைய அந்த ஏக்கமா இருந்திருக்கும் இல்லைங்களா. நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும் வள்ளுவருடைய குரல் கேட்கணும் அப்படின்னு நிறைய நமக்கு தோணும். அந்த மாதிரி இது நிச்சயமா நீங்க ஒலி கலைஞர்கள் பதிவு செய்யறீங்க. இந்த புத்தகம் வந்து இந்த உங்களுடைய குரல் உங்களுடைய வாரிசுகள் உங்களுடைய சந்ததியினர், இதுதான் நம்ம தாத்தாவோட குரல், இதுதான் நம்ம பாட்டியோட குரல் அப்படிங்கறத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. புகைப்படமா நம்ம நம்முடைய முன்னோர்களுடைய பல புகைப்படத்தை பார்த்திருப்போம், நம்முடைய குரலையும் கேட்கறதுக்கு ஆன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் இதை சொல்ல விரும்புறேன். நன்றி. நன்றி, நன்றி மணிவர். நன்றி சகோ. தொடர்ந்து தயாளன் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் அல்லது கருத்தை பேசலாம். வெங்கடாசலம் கை உயர்த்தினீங்க, வெங்கடாசலம் அவர்கள் பேசுங்க. தயாளன் நீங்க மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க. ஒருவேளை நீங்க பேசினா அதை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வெங்கடாசலம் அடுத்து நீங்களும் கை உயர்த்தினீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க பேசணும்னு பேசுங்க. நீங்களும் மியூட் பண்ணிருக்கீங்க.
சரிங்க, அடுத்து நம்ம தொடர்வோம். பிரபு அவர்கள் உங்களுடைய கருத்தை பகிரலாம். அவரை தொடர்ந்து சத்யா. பிரபு அனைவருக்கும் வணக்கம். இப்ப தம் சமீப காலங்கள்ல தமிழ்நாடு அரசு வந்து இது போன்ற ஒளி ஒளி புத்தகத்தை சமீப காலத்துல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பள்ளி மாணவர்களுக்காக. அதுல நம்முடைய உதயச்சந்திரன் சார் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை ஒளி வடிவத்திலும் கிராபிக்ஸாகவும் காமிச்சு அதுல வந்து மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக அது நமது அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. நன்றி. சத்யா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க சத்யா, அன்மியூட் பண்ணிக்கங்க. எல்லாருமே பேசுறதுக்கு முன்னாடி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இன்னொன்னு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேங்க. கண்ணன் சாரோட ஸ்பாட்டிஃபையும் நான் நினைக்கிறேன் கண்ணன் சாரும் மலர்வெளி அவங்களும் தான் இந்த ஸ்பாட்டிஃபைல ஏற்கனவே பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சில சில உரையாடல் மாதிரி அது ரொம்ப இனிமையா இருந்தது. ஓகே ஓகே, அது ரொம்ப இனிமையா இருந்தேங்க சார். அதே மாதிரியான அதாவது உங்க சான்றோர்களோட யுக்தி அதை எப்படி அட்ரஸ், ஏன்னா இது இதுவே நமக்கு ஒரு ஒரு சிறப்பு துறைங்கிறதுனால உங்களோட அனுபவங்களை வந்து நீங்க எங்க குழுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை சிறப்பாக எடுத்துட்டு போக முடியுங்க ஐயா. அதே மாதிரி செல்லுமுரளி போன்ற தொழில்நுட்ப வீராளர்களோட உதவியை நம்ம எடுத்துட்டு ஒருத்தவங்களோட குரலை இன்னும் நம்ம வந்து ஆட்டோமேஷன் முறையில இன்னும் நம்ம சீக்கிரமா படிச்சுட்டு போற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அதுக்கு செல்லுமுரளி அவங்களோட ஒத்துழைப்பு நமக்கு நம்ம வேணும். நாங்களும் கூட இணைந்து பணியாற்ற தயாரா இருக்கோம் செல்லுமுரளி. இது மட்டும் தாங்க சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பாக செய்யலாம் சத்யா, ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல திட்டமாக இருக்குது, நல்ல ஐடியா. வில் டெஃபினிட்லி லுக் இன்டு இட். தயாளன் ஒரே ஒரு இது விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், சாரிங்க அது மறந்துட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் சொன்ன மாதிரி ஐரோப்பா வாழ் தமிழர்கள் கூட்டமைப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி லைவ் போயிட்டு இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம இன்னும் மக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நம்ம குழுவில் வந்து அதை ஒருங்கிணைத்து நம்ம மினிமமாக வரக்கூடிய மக்களை வாரம் ஒரு மணி நேரம் நமக்கு செலவிடுற மாதிரி நம்ம வந்து வேண்டுகோள் விடுத்து அவங்கள நம்ம வழி கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, நமக்கு வந்து குரல் கலைஞர்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க. உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், புதுசாக தன்னார்வர்களாக வர விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் பாயிண்ட். திஸ் இஸ் அ வின் வின் சிச்சுவேஷன். உங்களுக்கும் வந்து இது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் படிக்காத, படித்து நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு புத்தகத்தை எல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பாக இது இருக்கும். உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு சிறப்பாகும். நீங்க வந்து உங்களுக்கு யாருன்னே அவங்க இவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய அனுபவ பகிர்வுல கிருத்திகாவோ யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், முகமறியாத ஒரு மனிதருக்கு நீங்க செய்யும் ஒரு நற்செயலாக இது இருக்கும். அது மிகப்பெரிய பலனாக இருக்கும். கண்டிப்பாக குரல் கலைஞர்களாக நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்வதற்கான இது ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். பெரிய விஷயம் கிடையாது இது, நம்ம சாதாரணமா கதை சொல்றது மாதிரி தான். நமக்கு எல்லாத்துக்கும் அது ஜீப்ல இருக்கு, தைரியமா முன்வாங்க. தயாளன் உங்களுடைய கருத்தை பகிரலாம். தயாளன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். மேடம் வணக்கம். மேடம் முனைவர் சார், மிஸ்டர் முனியப்பன் சாருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்துல இந்த டைம்ல யார் யாரோ என்னென்னலாம் சிந்திக்கிறப்போ இது சோழியை ஏற்படுத்தியதற்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சார். இந்த செய்தி வந்து ரொம்ப நல்லா பயனுள்ளதா இருக்குது. இவ்வளவு நேரம் நான் வந்து கேட்டுட்டு இருந்தா நிறைய பேர் பகிர்ந்து நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க, அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சுவலியை வந்து இன்று ஒரு ஆழம் விதை போல நம்ம நட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு ஆழம் விருட்சமாக மலர வேண்டும் என்றது என்பது என்னுடைய ஒரு குறிக்கோள், ஆசை. இது நல்லா மெம்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள் சார். இங்க கூட்டத்துல கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்து
ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி தயாளன். வெங்கட் கேலக்சி என்ற பெயரில் இருப்பவர். மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து வெங்கடசாமி பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் ஹைதராபாத்ல உள்ள ஆங்கில மற்றும் பன்னாட்டு மொழி பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவனாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல. நான் என்னடா பல ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்துல படிக்கிறானா, தமிழ்ல படிக்கிறதுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. இ புக் மூலயமா தான் நாங்க பொதுவா படிக்கிறது. பொன்னியின் செல்வன், மதனோட வந்தார்கள் வென்றார்கள், இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி ஆராய்ச்சி கட்டுரைகளும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அது சுவலி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். முதல்ல என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வெங்கட். வாழ்த்துகளுக்கும் பாராட்டுகளுக்கும் நன்றி. ஏற்கனவே ராசமாணிக்கனார் வந்தாச்சு உணவுலகத்துக்குள்ள, தொடர்ந்து நீலகண்ட சாஸ்திரியில இருந்து எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வந்துடலாம். உங்களுக்கு குரல் கலைஞர்கள் தான் தேவை. சொல்லுங்க கண்ணன் சார். அந்த அவர் சொன்னதுக்கான ஒரு பதில் இருக்கு. அதாவது எப்படின்னா, நான் நினைக்கிறேன் தொண்ணூறுகள்ல வந்து நான் கொரியால வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்பதான் இந்த டாட் காம்ஸ் எல்லாம் வருது. அப்ப இந்த டாட் காம்ஸ் வரும்பொழுது சிட்டி டாட் காமுக்கு வந்து அவங்க வந்து நீங்க ஏதாவது கற்று எழுதணும் அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன், ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஒலிப்பத்தின்னு நான் கொடுப்பேன். வர வாரம் நீங்க வந்து போடுறீங்க ஒரு பத்திங்கிற போது நான் ஒலிப்பத்தி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சில விஷயங்களை பேசி நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அது வந்து ஏன்னா பல்லூடகம் திரும்ப, அது வந்து ஒரு சாதாரண பத்திரிகைக்கும் வந்து ஒரு சிட்டி டாட் காம்ல இருந்து வர பத்திரிகைக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல ஒலியில பேசினாலும் கேட்க முடியுங்க. எனவே தமிழ்ல வந்த முதல் ஒலிப்பத்தி என்னோடதான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த அந்த பதிவுகள்லாம் இருக்கா நான் தேடி பாக்குறேன், இருந்தா கொண்டு வரலாம். அப்புறம் நான் ஜெர்மனியில இருந்த பொழுது பிபிசியினுடைய தமிழ் பதிப்பு, அவங்க வந்து அக்கறை சேவையிலேன்னு ஒரு பண்ணுவாங்க. அதுல வந்து எப்படின்னா, இந்த மாதிரி அறிஞர்கள் எல்லாம் அழைத்து வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு இதே போல ஒலிப்பத்தியனுடைய இன்னொரு வடிவம் தான், நீங்கள் வந்து அதை பற்றி பேசி நீங்க அனுப்ப முடியுமா. நான் தொடர்ந்து வந்து ஒரு இரண்டு வருடங்கள் வந்து நான் பிபிசிக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு சொன்னோன்னு ஆர்வமா இருக்கு. அதெல்லாம் தேடி எடுக்கணும், எடுத்தா நம்ம இதுல போடலாம். இல்ல போட்டா வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். பல்வேறு சிந்தனைகளை வந்து அது அந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இருந்த சிந்தனைகள், அந்த காலகட்டத்தில் இருந்த பிற அயலக சிந்தனைகள்லாம் வந்து அதுல நிறைய வந்திருக்கும். அது ஒரு ஒரு நல்ல ஒரு வளமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதை நிச்சயமா கொடுக்கலாம். பிரின்ஸ் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வரது சார். ரொம்ப அருமையான கோஆர்டினேஷன் பண்றீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா. உங்களை நினைச்சு பரவாயில்ல சார். இல்ல இல்ல, உங்களை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா நாங்க கட்ட கனவை வந்து நீங்க மெய்யாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. சுவலி வந்து ரொம்ப நாள் உறக்கத்தில் இருந்தது, நாங்களும் சரி வேக வேகமாக இதை செயல்படுத்த முடிந்த காரணமாக இருந்தது. சரஸ்வதி ஜெகதீஷ், மிக நாட்களுக்கு பிறகு உங்களை பார்க்கிறேன். தொடர்ந்து குமரேசன் சார் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். வணக்கம் மலர், மிக்க மகிழ்ச்சி தங்களை சந்திப்பதில். இந்த சுவலின்ற பெயரை கேட்டோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போயிடுச்சு. உடனே கூகுள் தேடு பொறியில அது போய் தேடினப்போ சுடர் விட்டறிதல் என்று இருந்தது. அது வந்து ரொம்ப சொல்லுவாங்கல்ல பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு, அதுல இருந்து எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாவது இப்ப பங்கெடுத்துறோன்றதுனாலதான் மற்ற நிகழ்ச்சிகள்ல இப்ப ரெண்டு லேப்டாப் பக்கத்துல வச்சுதான் கலந்துருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. நான் பிறகு உங்களை தொடர்பு கொள்றேன். இதுல எப்படி என்னோட பங்க என்ன செய்ய முடியும், எனக்கு இதுல ஆர்வம் இருக்கிறதுனால நீங்க பிறகு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுவீங்கன்னு நம்புறேன். மிக்க மகிழ்ச்சி. அருமையான ஒரு ஒரு திட்டம் அது. வாழ்த்துக்கள். நன்றிமா, ரொம்ப நன்றி. நன்றி சரஸ்வதி. உங்களுடைய குரலும் சில புத்தகங்கள் வர வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு, மலேசிய பள்ளி மாணவர்களுக்கு சுவலி இருக்க வேண்டும். நன்றிமா. நன்றி மேடம். அது அது ஒரு சின்ன கருத்து வந்து, இப்பொழுது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் அந்த விசிவிசி சொல்லிட்டு அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பெரிய கோர்ஸ் நடந்திருக்கு நிறைய.
அப்ப அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்சஸ்ல நீங்க இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பதிவுகளை வந்து நம்ம சுவலியில் ஏற்றலாம். அது வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பாடத்திட்டத்துல வந்து செஞ்ச மாதிரியும் இருக்கும், அதே நேரத்துல பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்ப இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கிளாஸஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ஒலிப்பதிவுகள் பண்ணலாம். மலர் சொன்ன மாதிரி அந்த ஒலி கலைஞர்களையும் நாம் உருவாக்கலாம். எப்படி வந்து வாய்ஸ் மாடுலேஷன் பண்றது, எப்படி அதை வந்து ஒரு செய்தியை எப்படி வாசிக்கிறது, ஒரு கட்டுரையை எப்படி வாசிக்கிறது, ஒரு சிறுகதையை எப்படி வாசிக்கிறது, இதுல உள்ள அந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு வரலாம். அதெல்லாம் பார்ட் ஆஃப் த விஷுவல் கம்யூனிகேஷன் சிலபஸ். அந்த மாணவர்கள் எல்லாம் நமக்கு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு ஒரு பதிவாகவும் கிடைக்கும். அதெல்லாம் உங்களை போன்ற பேராசிரியர்கள்லாம் அதை யூஸ் பண்ணுவோம். முதல்ல பேசுகிற போது இந்த குரல் தானம் வழங்கியவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்க மறந்துட்டேன். அதுக்காக இந்த வாய்ப்பை அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் அறிந்த இந்த குரல் வளம் உள்ளவர்கள் நல்ல இனிய குரல்ல சொல்லக்கூடியவங்க, திசிர் இல்லாம சொல்லக்கூடியவங்கன்னு என்னுடைய இந்த இலக்கிய வட்டாரம் இதெல்லாம் உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களையும் அவங்ககிட்டையும் இதை கொண்டு போய் நீங்களும் கூட இதில் பங்களிக்கலாங்கிறத அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் குழந்தைகள் உட்பட சொல்கிறேன். இப்போ எங்களுடைய அந்த குழந்தைகளுக்கான வாரந்தோம் நாங்கள் நடத்துகிற அந்த கதை நிகழ்வில் சில குழந்தைகள் மிக திறமையாக நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்களாக கூட ஒரு 9 வயசு 10 வயசு குழந்தைலாம் சாதிக்கிறாங்க. அப்படியான குழந்தைகள்லையும் சில பேரை இதில் அறிமுகப்படுத்தி இதில் இப்படிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு குழந்தைகள் இலக்கியத்தில் கொண்டு வரணும் நீங்கள் சொன்னதை வச்சு இப்போ அவங்கள மூலமாக அவங்களாம் பயன்படுத்தலாமே சின்ன வச்சு அவங்ககிட்ட இதை கொண்டு போகிறேன். இப்போ நீங்கள் பேசுகிறதுலேருந்து எனக்கு என்ன ஒரு ஐடியா என்ன வந்ததுன்னா, இப்போ இந்த நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்கள் அது சரி, அதில் உள்ள ஏன்னா அதில் பிரச்சனை ஒரு இந்த சிக்கல் வராது சட்ட பதிப்பாளருக்கும் அல்லது எழுத்தாளருக்கும் நமக்குமான இடையில ஏதாவது சட்ட சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வராது. அந்த வடிப்பில் அது வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வெளியிடலாம்ங்கிற அந்த சட்டப்பூர்வ உரிமையை பயன்படுத்தி கொண்டு அதுக்கு நிறைய கொண்டு வரலாம் ஒன்று. அதே நேரத்தில் தாங்களாக முன்வரக்கூடிய இந்த மாதிரி புத்தகங்கள் மக்களிடம் செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் அந்த ஒரு தோழமனோடு இருப்பாங்க, அவங்களையும் நம்ம அணுகலாம். அவங்க ஒத்துழைப்பாங்க நினைக்கிறேன், நம்ம அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். அதற்கான நூல்கள் அந்த மாதிரியான நூல்கள் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்ககிட்ட போய் அந்த ஒப்புதல் கேட்டு பார்க்குற முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் இந்த குழந்தை நூல்கள் உட்பட சொல்கிறேன், குழந்தை நூல்கள் கொண்டு வந்திருக்கிற பதிப்பாளர் உட்பட சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் அடுத்து என்னுடைய கட்டுரைகள் கொடுக்கலாம்னு சொல்லி இவங்க சுபாஷன் சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக நான் முக்கியமான சில கட்டுரைகளை அந்த மாதிரி ஒலி வடிவில் நான் பதிவு செய்து அனுப்புகிறேன். அதற்கான தொடர்பு முறை இந்த மாதிரியான ஏற்பாடுகள் பற்றி எனக்கு தெரிவிச்சாங்க. கண்டிப்பாக ஐயா, முதல்ல நீங்க சொன்னது வந்து குழந்தை இலக்கியம் பற்றி சொன்னீங்க, குழந்தைகளே பேச வைக்கிறது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீலாமாலா மாதிரியான தொடரை வந்துட்டு இப்போ இவங்க வந்து ஒரு பெண் குரல் குழந்தையாக மாறி சொல்வதுன்றது ஒண்ணு, குழந்தையே அந்த நீலாவாவும் மாலாவாவும் பேசுறதுங்கிறது வந்து இட் இஸ் அந்த அல்டிமேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு முன்னெடுப்பு, சத்யாவும் இதை சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அதே மாதிரி நீங்க நாட்டுடைமையாக்க விருப்பப்படுகின்ற, அதாவது பொது உடைமையாக்க விருப்பப்படுகின்ற ஆத்தர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் வந்து அணுகலான்னு சொல்லியிருந்தீங்க, ஏற்கனவே அது எங்க திட்டத்தில் இருக்கு. முழுமையான ஒத்துழைப்போடு அப்படி வர்றவங்களை வந்து கண்டிப்பாக நாங்க வந்து ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி. அதிகமான தகவல்களை வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேங்க, இது என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து. தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து வேறு கருத்துக்கள் இல்லை என்றால் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வேறு யாருக்கிறது விவேக் இறங்கிடும். உங்களுடைய தொடர்பு என்ன நீங்க தொடர்பு பகிர்ந்து கொள்ளலாம், நம்ம தமிழ் மரபார்களின்
செயல்பாடுகள் வரும் நிகழ்ச்சிகள் பற்றி நீங்க தெரிந்துக்கொள்ளும் முகநூல் குழுக்க வாட்ஸ்அப் குழுக்கள் இணைந்து கொள்ளணும்னாலும் நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க சாட் பாக்ஸ்லயோ இல்ல தனி செய்தியாவோ இல்ல நம்ம தொடர்பு எண்ணுக்கோ நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதான் ஒண்ணு சொல்ல வரும். நன்றி நன்றி விவேக். தொடர்ந்து வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை என்றால் பாப்பா உங்களுடைய நன்றியுரையை. வேற யாராவது ஏதாவது பேச விரும்புகிறீர்களா? வெங்கடாச்சலம் கை உயர்த்தினார் ரெண்டு மூணு முறை, அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. வெங்கடாச்சலம் இருக்கீங்களா? அவருன்னு எனக்கு தெரியவில்லை. இரண்டு வெங்கடாச்சலம்களை நான் பார்த்தேன். பாப்பா மேம் உங்களோட நன்றியுரையை. நன்றி உரைய நன்றி. ஒரு சடங்காக இல்லாமல் மிக யதார்த்தமாக இந்நிகழ்வை நடாத்த உதவிய நண்பர்களுக்கு தான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். கதை கேட்பது அனைவருக்கும் பிடித்த ஒன்று. கதை சொல்வதும் கதை கேட்பதும் நம் வாழ்வில் எத்தனை முறை இந்த நிகழ்வு நடந்தாலும் தீராத ஒன்று. கீராவின் நடையில் சொல்ல வேண்டுமானால் கதை பரவலில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் பெண்கள்தான். இதுவரை ஒலி நூல்களும் அதிகம் பெண்களால் தான் யூடியூபில் பகிரப்பட்டுள்ளன. ஆனால் நமது சுவலி திட்டத்தில் அனைவரும் பங்கு பெற்று இத்திட்டத்தை மேம்படுத்துவார்கள் என்று நாம் நம்புவோம். ஒலி நூல் பணியை நானே முதலில் முன்னெடுக்கிறேன் என்று உத்தரவாதத்துடன் தனது சிறப்புரையை வழங்கிய சிறப்புரையாளர் முனியப்பன் ஐயா அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய பிரின்ஸ் கென்னட் ஐயா அவர்களுக்கும், சுவலியை அறிமுகம் செய்ததோடு குரல் கலைஞர்களை அறிமுகம் செய்த மலர்விழி பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வின் நோக்கத்தை தெளிவாக உணர்த்திய சுபாஷினி அக்கா அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. குரல் தங்களுடைய அனுபவங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட குரல் கலைஞர்களுக்கு மிகுந்த நன்றி. மின்னியல் ஒருங்கிணைப்பு செய்த நண்பர் விவேக் அவர்களுக்கு அவர் நம்மால் ஆனாலும் நன்றி. கலந்துரையாடல் சுவலி ஒலி நூல் திட்டம் மேம்படுவதற்கான சிந்தனைகளை வழங்கிய நண்பர் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒருமுறை இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி இந்நிகழ்வை முடிக்கலாம். நன்றி. நன்றி மேடம். நன்றி.